அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட குடும்ப நாவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பகுதி ஒன்று மணியடித்ததும் மாணவ மாணவிகள் வெளிர் பச்சை நிறை யூனிஃபார்மில் பட்டாம்பூச்சிகளாய் பிரேயருக்கு அணிவகுக்க தொடங்கினர் காலை வணக்கத்துடன் பிரேயர் முடிந்ததும் மாணவ மாணவிகள் வகுப்புக்கு செல்ல வளர்மதி தன் வகுப்பான இரண்டாம் வகுப்பை நோக்கி நடந்தாள் வித்யா எஸ் மேடம் கனிஷ்கா எஸ் மேடம் சுஜிதா எஸ் மேடம் வளர்மதியின் பார்வை சுஜிதாவின் மீது நிலைத்தது யூனிஃபார்மில் ஏகப்பட்ட மண் தீட்டல் நேற்றைய யூனிஃபார்மை அப்படியே போட்டு வந்திருக்கிறாள் நேற்றும் கூட ரிப்பன் கட்டாமல் வந்ததற்கு அவளை திட்டியிருந்தாள் வளர்மதி அந்த வகுப்பிற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தாள் பழைய வகுப்பாசிரியை நிர்மலா வேறு வேலை கிடைத்து பாதியிலேயே போய்விட அந்த இடத்திற்கு இப்போது இதோ வளர்மதி சுஜிதா ஸ்டாண்ட் அப் மழங்க மழங்க விழித்தபடி வெறித்த பார்வையோடு எழுந்து நின்றாள் சுஜிதா நேற்று நான் என்ன சொன்னேன் கேள்வி கேட்டுவிட்டு அவளே தொடர்ந்தாள் இன்னைக்கு ஐடென்டி கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க எல்லாரும் துவைச்ச புது யூனிஃபார்மில் பளிச்சுன்னு வரணும்னு சொன்னேனா இல்லையா வளர்மதி முந்திய தினம் சொல்லியிருந்தால்தான் ஆனால் அவள் யாரிடம் போய் சொல்லுவாள் சுஜிதாவிடம் அதே பழைய வெறித்த பார்வை தன் கேள்விக்கு பதிலில்லாது போனது வளர்மதிக்கு கோபத்தை உண்டு பண்ணியது சுஜிதா உன்னை தான் கேட்குறேன் காதில் விழலா மேடம் வேலைக்காரி வரலா அதனால தான் இழுத்தாள் வேலைக்காரி வரலான்னா என்ன உன் அம்மா துவைக்க மாட்டாங்களா அப்பா வந்து ஒருவேளை இந்த பெண்ணின் அப்பாவிற்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ அதனால் இவள் அம்மாவால் இவளை கவனிக்க முடியலையோ அப்பா வந்து நாளைக்கு துவைச்சு தரேன் இன்னைக்கு இதையே போட்டுட்டு போன்னு சொன்னாங்க மேடம் மேடம் முழிக்க சுஜிதா விம்மலை கஷ்டப்பட்டு அடக்க உதவிக்கு வந்தால் பவித்ரா அந்த வகுப்பின் மாணவ மாணவிகளின் தலைவி துடுக்குக்கு பேர் போன பவித்ரா மேடம் அவ அம்மா போன மாதம் செத்து போயிட்டாங்க காலை ஐந்து மணிக்கு டான் என்று அலாரம் அடித்தாற்போல் முழிப்பு வந்தது ஜனனிக்கு கைகளை பரபரவனை தேய்த்து அதில் தன் முகம் பார்த்தாள் காலை நேர வேலைகளை மனதிற்கு கொண்டு வந்து ஒத்திகை பார்த்தாள் இது இன்று நேற்றல்ல பல வருட பழக்கம் பக்கத்தில் தூங்கும் கணவனை காதலோடும் குழந்தைகளை பாசத்தோடும் பார்த்தாள் குழந்தைகளை நெற்றியில் முத்தமிட்டாள் சினுங்கிய அவர்களை லேசாக தட்டி கொடுத்தாள் இரண்டு வருட இடைவெளியில் இரண்டும் பெண் குழந்தைகள் கணவனையும் நெற்றியில் எழுந்த அவளை பிரயத்தனப்பட்டு அடக்கினாள் வேண்டாம் முத்தமிடுகையில் அவன் முழித்து கொண்டு விட்டால் வேறு வினையே வேண்டாம் குறைந்தது அரை மணி நேரமாவது அவன் பிடியை விட்டு வர முடியாது எல்லாம் லேட்டாகிவிடும் நினைக்கும்போதே ஒரு குறிஞ்சிரிப்பு எட்டி பார்த்தது ஒரு ஆறு வருஷ தாம்பத்தியத்தில் எப்படி கணவன் தன் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ளான் என நினைக்கையிலேயே வெட்கக்கீற்று புன்னகையாய் விரிந்து இதலோரம் தோன்றியது ஜட்டியுடன் தூங்கி கொண்டிருந்த பெரியவளுக்கு ஃப்ராகை நன்றாக இழுத்துவிட்டுவிட்டு பெட்ரூம் கதவை மெல்ல சாத்தியவாறு காலையின் வழக்கமான வேலைகளைத் துவங்கினாள் பெரியவளுக்கு இன்று பிறந்தநாள் பூச நட்சத்திரம் இருவருக்குமாக ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் அதை இதுவரை காண்பிக்காமல் வைத்திருந்தாள் ஜனனி நாளைக்கு மட்டும் நீ எனக்கு புது ட்ரெஸ் போட்டு விடலா பாரு நேற்று கோபித்து கொண்டே தூங்கிய மகளை நினைத்து சிரித்தவாறே சமையலில் ஈடுபட்டாள் அம்மா இடுப்பை கட்டி கொண்டவளை பிரித்து அணைத்தவாரே பட்டுக்குட்டி ஹாப்பி பர்த்டே என்று கூறிவிட்டு எங்க எப்பவும் போல சாமி கும்பிட்டு இன்னைக்கு பொழுது நல்லபடியா போகணும்னு நினைச்சு வேண்டிட்டு வா என்றாள் அவள் மட்டும் பட்டுக்குட்டியா சின்னவள் கேட்க ஆமா நீ செல்லக்குட்டி குட்டி இரண்டும் இடுப்பை கட்டி கொண்டு கொஞ்ச ம் போ ரெண்டு பேரையுமே இருந்தா எனக்கு மிச்சமில்லையா கணவன் குமார் பொய் கொஞ்சலோடு கேட்க காதலுடன் சிரித்தாள் ஜனனி அது வசீகரமாக இருந்தது அவர்கள் நால்வரும் சிரித்தபடி இருக்க விதி அவர்களை பார்த்து சிரித்தது அவர்களுக்கு பாவம் தெரியவில்லை அம்மா அலறலை தொடர்ந்தது பதட்டமான குரல் அம்மா அக்கா கையில் ரத்தம் ஸ்கூல் விட்டதும் ஸ்கூல் வேனிலிருந்து இறங்கி கொண்டால் பூஜிதா ஸ்கூல் பேகை இழுத்து விட்டு கொண்டு கிரீஷ்கேட்டை தள்ளி கொண்டு நுழைந்தாள் தங்கையை அழைத்து கொண்டு அடுத்த தெருவில் இருக்கும் அவர்கள் வீட்டிற்கு இருவருமாக நடந்து போவார்கள் அக்கா தேம்பி உடைந்த குரலில் சுஜிதா அக்கா இன்றைக்கில்ல மேடம் என் யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு திட்டினாங்க எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு பேச வாயின்றி தங்கையின் தலையை தடவி தன்னுடன் லேசாக அணைத்து கொண்டாள் பூஜிதா அவளும் இன்று ஹோம் ஒர்க் செய்யாமல் திட்டு வாங்கியிருந்தாள் அது கண்டிப்புக்கு பேர் போன பள்ளி அவளோ நான்காம் வகுப்பு அவளுக்கு ஹோம் ஒர்க் செய்யாததற்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தால் கூட தேவலை போல் இருந்தது போன மாதம் வரை ஒரு நாள் கூட ஹோம் ஒர்க் செய்யாமல் போனதில்லை இவளுடைய சூழ்நிலை தெரிந்த வகுப்பாசிரியை ஒரு பரிதாப பார்வை பார்த்துவிட்டு ஏன் உங்கள் அப்பாவையாவது கேட்டு செய்யலாம்ல என்றாள் அப்பா வரவே இரவு எட்டு மணி ஆகிறது வந்த அவர் தனக்கு தெரிந்தவரை இரவு சமையல் செய்து தங்கையே ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும் அம்மாவை இழந்த துக்கம் அப்பாவை ரொம்பவே பாதித்திருந்தது வகுப்பாசிரியை பார்த்த பரிதாப பார்வை ரொம்பவே கழிவிறக்கத்தை உண்டு பண்ணியது என்னக்கா யோசிக்கிறா ஒன்றும் சுஜா எனக்கும் அம்மா ஞாபகம் பேசாமலே இருவரும் சிறிது தூரம் நடந்தனர் சுஜா நீ மத்தியானம் சாப்பிட்டியா வினாடி நேர தயக்கத்திற்கு பின் இல்லை தயிர் சாதம் புளிச்சு போச்சு என்னவோ மாதிரி இருந்தது கொட்டிட்டேன் பூஜிதாவும் சாப்பிட்டிருக்கவில்லை நன்கு மசித்த சாதத்தில் தயிரும் பாலும் கலந்து உப்பு பெருங்காயம் போட்டு தாளித்து அம்மா செய்யும் தயிர் சாதம் எப்படி மணக்கும் கலக்க தெரியாமல் அப்பா கலந்த தயிர் சாதமும் மனத்தது புளித்த மனம் அப்பாவும் பாவம் அம்மா போன பின் அவர் துக்கத்தை கூட வெளிக்காட்டாது இருவரையும் பார்த்து கொள்ள ரொம்பவே சிரமப்படுகிறார் முதலில் தயிர் சாதம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்துக்கொண்டால் கொண்டால் பூஜிதா திடுமன நினைவு வந்தாற்போல் கேட்டால் சுஜிதா அக்கா உனக்கு மேகி பண்ண தெரியுமா மேகி பண்ணி சாப்பிடலாமா இதற்குள் வீடு வந்திருந்தது ஓ தெரியுமே சொல்லிவிட்டாலே தவிர கொதிக்கும் தண்ணீரில் அம்மா மேகியை போட்டு கிளறுவதை அவள் பார்த்திருக்கிறாள் அவ்வளவே இப்போதைக்கு லைட்டரை கொண்டு அடுப்பு மூட்ட தெரியும் இரண்டு மூன்று டப்பாக்களை தேடிய பின் நாலாவது டப்பாவில் இருந்தது மேகி அடுப்பை மூட்டி தண்ணீர் கொதித்தது மேகியை போட்டாள் அடுப்பில் ஒரு பக்கமாக இருந்த பாத்திரத்தை சரியாக வைக்க இடுக்கியை எடுத்தாள் பசி வயிற்றைக்கில்ல ஆவலோடு அவள் செய்வதையே பார்த்து கொண்டு நின்றது சுஜிதா இடுக்கி பிடி நழுவ அப்படியே பாத்திரம் கவிழ சூடானமாகி கண்ணீருடன் பூஜிதா காலில் கொட்டியது அம்மா ஆ வலியின் வேதனை கண்களில் கண்ணீராய் கொட்டியது அக்கா என்னக்கா பண்ணுறது என்ன செய்வதென்று தெரியாமல் அலைமோதினாள் சுஜிதா அம்மா ஒரு மஞ்சள் டியூப் வைத்திருப்பாளே அது எங்கே அலறல் சத்தத்தை கேட்டு கணவனின் பிடியை தளர்த்தி கொண்டு கிட்டத்தட்ட ஓடினாள் ஜனனி ஐயையோ என்னடி காலில் வெந்நீர் கொட்டிட்டேம்மா அழுகை கடையில் சொன்னால் பூஜிதா பாத்ரூமில் ஏது வெந்நீர் யோசிக்கையில் நினைவிற்கு வந்தது கீழே துடைக்கும் துணிகள் ரொம்ப இருப்பதால் அவற்றை வெந்நீர் வாஷிங் பவுடர் போட்டு அதில் ஊற வைக்கும் எண்ணத்துடன் வெந்நீரை வைத்துவிட்டு அப்படியே அப்படியே மறந்துவிட்டிருந்தாள் என்னங்க ஐஸ் கட்டி எடுங்களேன் சுஜா ஹாலில் மஞ்சள் கலரில் ஒரு மருந்து டியூப் இருக்கும் பாரு எடுத்துட்டு வா என்று ஆளாளுக்கு விரட்டி கொண்டிருந்தாள் ஜனனி ஐஸ் கட்டி வைத்து அழுத்திவிட்டு பின் மருந்தும் போட்டுவிட்டதில் கொஞ்சம் கால் ஊன முடிந்தது என்னடி பார்த்து போகக்கூடாது இல்லைம்மா பச்சை தண்ணின்னு தான் நினச்சி பழுத்தாய்க்கு எடுத்தேனா அப்போது முடிக்கவில்லை பூஜிதா என்னமோ போ பிறந்த நாள் சரி சரி சீக்கிரம் ரெடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் காலை லேசாக தடவி விட்டவாறே முணுமுணுத்தாள் பூஜிதா அம்மா ஐஎம் லக்கி காலிங் பில் வீரிட கதவை திறந்த சுஜிதா சந்தோஷ கூச்சலிட வீட்டின் மனநிலையே மாறிப்போனது ஐ தாத்தா பாட்டி சுஜா குட்டி ஹாப்பி பர்த்டே பூஜா குட்டி குசலங்கள் விசாரித்த பின் ஜனனி அம்மாவே கேள்வியுடன் பார்த்தாள் என்னம்மா நேற்று நான் ஃபோன் பண்ணப்போ கூட நீ வர்றதா சொல்லவே இல்லையே அதில் இடி உன் தங்கை வினயாவுக்கு திடீர்னு ஒரு வரன் அமைஞ்சது சரி உன்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் சொல்லிட்டு போலாம்னு இழுத்தாள் அம்மா என்ன இருந்தாலும் மூத்த பெண் மூத்த மாப்பிள்ளையாயிற்று எல்லாம் பேசி முடிச்சாச்சா ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன் ஏன் மாப்பிள்ளை பையன் கம்ப்யூட்டர் என்ஜினியர் டில்லியில் வேலை செய்கிறார் கூடிய சீக்கிரம் லண்டன் போகிற வாய்ப்பு வரப்போகுதாம் ஐம்பது பவுன் போட்டு மூணு லட்சம் ஒரு கார் வாங்கி தர சொல்கிறாங்க அப்பாவும் யோசித்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டாரு சொன்ன அம்மாவின் தலை சற்றே குனிந்தது மகளின் மனப்போக்கு அம்மாவுக்கு தெரியாதா தன் கல்யாணத்தின் போது முப்பது பவுன் போட்டு கையில் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு பைக் மட்டுமே வாங்கி கொடுத்தது அசந்தர்ப்பமாய் நினைவுக்கு வந்தது அக்கா பூஜிதாவிற்கு உதவும் நோக்கில் கபோர்டில் ஏறி சுஜிதா மருந்து டியூப் எடுத்து வந்தாள் அது அதிகபட்சம் பிதுக்கப்பட்டு உயிர்விடும் தருவாயில் இருந்தது பூஜிதா அதை பிதுக்கி இருந்த சிறிது மருந்தை எடுத்து தடவிக்கொண்டாள் கொண்டாள் எரிச்சல் நிற்கவில்லை பாவம் சுஜா பசி என்றால் அவளுக்கு ஏதாவது செய்து தர வேண்டுமே அதற்குள் இப்படியாகிவிட்டதே அப்பா வருவதற்குள் எல்லாம் சுத்தம் செய்து விட வேண்டும் அம்மா இருந்தவரை மாதா மாதம் மருந்து லிஸ்ட்டு போட்டு அத்தியாவசியமான மருந்துகளை வாங்கிவிட்டு காலாவதியான மருந்துகளை தூக்கி போடுவாள் ம் பெருமூச்சு விட்டால் பூஜிதா கதவு தட்டப்பட்டது அப்பா வரும் வரை அவர்கள் இருவரும் இருக்கும்போது யார் வந்தாலும் ஜன்னல் வழியை யார் என பார்த்துவிட்டு பின்புதான் கதவு திறக்க வேண்டும் என்று அப்பா சொல்லியிருந்தார் கதவு தட்டப்பட்ட இருந்தே அது அப்பா தான் என தெரிந்து போனது கதவு மறுபடி தட்டப்பட திறந்தால் சுஜிதா எப்போதும் போல தளர்வான சோர்வான நடையில் அப்பாவை எதிர்பார்த்திருந்தவளுக்கு ஆச்சரியம் சிரித்த முகத்திலே தெளிவான நடையில் அப்பா பின்னாலேயே ஒரு ஆண்டி சுஜா வழியை விடு தன்னிச்சையாய் நகர்ந்தாள் சுஜா இருவரும் ஒன்றாகவே உள்ளே நுழைந்தாலும் நொடியில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சுதாரித்து கொண்டது ஆண்டிதான் அச்சச்சோ நீ பூஜிதா தானே காலில் என்ன சூடா எதையும் கொட்டிட்டியா மருந்து ஏதாவது போட்டியா சராமாரியாக கேள்விகளை கேட்டவள் கண்களுக்கு முற்றிலும் பிதுக்கப்பட்டு திருந்து போன மருந்து டியூப் தென்பட்டது ஜெய் கொஞ்சம் இட்லி மாவு தோசமாக ஏதாவது இருக்குமா இதோ ஃப்ரிட்ஜில் தோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று பாக்கெட் தோசை மாவு வாங்கி குழந்தைகளுக்கு தோசை வார்த்து கொடுத்தது போக மீதம் இருந்தது கை கொடுத்தது கொஞ்சம் போல மாவை ஸ்பூனில் எடுத்து மாகி கொட்டின இடத்தில் காலில் தடவிவிட்டாள் அப்பாடா ஜில்லன்ற மாவு பட்டவுடன் வலியும் குறைந்தது எரிச்சலும் நின்றது அம்மாவும் இப்படித்தான் நொடியில் கை வைத்தியம் செய்து விடுவாள் இப்போதுதான் தனக்குதவி ஆண்டியை உற்று பார்த்தாள் பூஜிதா அம்மாவை விட சற்று உயரம் அம்மாவை விட சற்று நிறம் கம்மி அழகான கலர் புடவையை நேர்த்தியாக உடுத்தியிருந்தாள் அம்மா கூட அப்படி அப்பாவை ஜெய்யன அழைத்ததில்லை புருவங்களுக்கு மத்தியில் சின்ன பொட்டு யார் இவள் வீட்டின் உள்ளே நுழைந்து செருப்பை அவிழ்க்கும் போதே ஜெயக்குமாருக்கு வீட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதை உணர முடிந்தது பட்டுப்புடவை தலையில் பூவுடன் சிவந்த கண்களுடன் ஜனனி சில வினாடி யோசனையிலேயே புரிந்து போனது அவனுக்கு ஜனனி அன்று தன் தோழியின் திருமண ரிசப்ஷனுக்கு அவசியம் வர வேண்டும் என்று வற்புறுத்தியிருந்தாள் ஜெயக்குமார் மாலை ஐந்து மணிக்கு அழைத்து போறேன் ரெடியாக இரு என்று கூறிவிட்டு இப்போது உள்ளே நுழையும் போதோ மணி ஆறு முப்பது இவனை கண்டவுடன் டங்கென்ற சப்தத்துடன் காஃபி டம்ளர் டேபிளின் மேல் வைக்கப்பட்டது பெட்ரூமிற்குள் சென்று கதவையை ஒருக்கழித்து சாத்திவிட்டு ஜனனி படுக்கையில் வீழ்வது தெரிந்தது ச என்ன வாழ்க்கை ஆஃபீஸில் திடீரென்று சர்ப்ரைஸ் ஆடிட் வந்துவிட்டதால் மதியத்திற்கு மேல் மூச்சுவிடக்கூட முடியவில்லை இவன் பொறுப்பான பதவியில் இருப்பதால் ஆடிட் வந்திருந்தவர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டி எல்லாம் சரியாக இருக்க வேண்டுமே என்ற கவலை வேறு எல்லாம் சேர்ந்ததில் ஜனனியிடம் வருவதாக சொன்னதே மறந்து போனது ஜனனியின் எதிர்பார்ப்பும் தெரியாமல் இல்லை பின்னோடு சென்று சமாதானப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் எந்த சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவள் இல்லை என தோன்றியது அவளும் பாவம் எப்போதோ ஒரு நாள் வெளியே விசேஷம் என்று போகிறாள் அதுவும் போக முடியாவிட்டால் தாறுமாறாக கோபம் வருகிறது ஆனால் அவன் சூழ்நிலையையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா ஜனனி எப்போதும் இப்படித்தான் அவன் மீது அளவு கடந்த ஆசை திடுமென வந்து தானாகவே கட்டி கொள்வாள் ஞாயிறன்று ஜெயக்குமாருக்கு பிடித்ததாக செய்து அசத்துவாள் பிறந்த நாளுக்கு விலையுயர்ந்த ஷர்ட் எடுத்து சர்ப்ரைஸாக கொடுத்து திணற வைப்பாள் அத்தகைய பாசத்திற்கும் காதலுக்கும் அவனிடம் எதிர்பார்ப்பது நடக்காமல் போனால் ஜனனி பத்ரகாளிதான் போன வாரம் கூட ஜனனி ஆசைப்பட்டாள் என்பதற்காக கோயிலுக்கு அழைத்து போய்விட்டு ஏதும் விசேஷமில்லாவிட்டாலும் கூட கடையில் பார்த்த ஆகாய வண்ண சார்ஜெட் அவளுக்கு அழகாயிருக்கும் என வாங்கி கொடுத்து ஹோட்டலுக்கும் அழைத்து சென்று சந்தோஷப்படுத்தியது எல்லாம் நினைவிற்கு வந்தது அவளுக்கும் நினைவிற்கு வந்திருந்தால் இப்படி கோபித்து கொண்டு முகத்தை தூக்க மாட்டாள் கோபம் வந்துவிட்டால் எதையும் யோசிக்காமல் பிடிச்ச முயலுக்கு மூனேகால் என்பது ஜனனியிடம் இவனுக்கு பிடிக்காத ஒன்று ஜனனி கண்ணு மெல்ல தலையை தடவி கொடுத்த ஆரம்பித்தவனை கோபமாக பார்த்தாள் கையை தட்டி விட்டால் நீங்கள் ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த வேண்டாம் என்னை விடுங்க நான் செத்தாதான் உங்களுக்கு நிம்மதி சாரீடா திடீர்னு ஆஃபீஸில் ஆடிட் பீப்புள் வந்துட்டதால என்னால் சீக்கிரம் கிளம்ப முடியலா ஏன் லேட்டாகும்னு ஆகும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படி ஃபோன் கூட டைம் இல்லைன்னு சொன்னால் நம்ப போகிறாளா என்ன ஏன் இவள் தன் செல்ஃபோனிற்கு அழைத்து நேரமாச்சே இன்னும் காணலையே என்று கேட்டிருக்கலாமே என்று கேட்க நினைத்தான் வேண்டாம் பிரச்சனை இன்னும் பெரிதாகத்தான் ஆகும் இப்போதைக்கு இவளை சமாதானப்படுத்த வேண்டும் சரி சரி என் மேலே தான் தப்பு சாரி இறங்கி வந்ததும் தான் இவன் பக்கம் முகம் திரும்பினாள் சரி உடனே கிளம்பு ஆட்டோ பேசி போய் வந்துடலாம் என்ன இரநூறு கேட்பான் போனால் போகிறது என் ஜனனிக்கு இது கூட செய்ய மாட்டேனா எனவும் தான் அவள் முகம் மாறியது கல்யாண ரிசப்ஷனுக்கு ஆசையாக கிளம்பிய குழந்தைகள் பெரியவர்களுக்குள் சண்டை என்றதும் சரி இனி போக போவதில்லை என நினைத்திருந்தன சின்னவள் ஐ அக்கா அம்மா சரியாயிட்டா வா கிளம்பலாம் என்று குதித்துக்கொண்டு கிளம்ப ஜெயக்குமார் மனதில் மட்டும் கேள்வி இவ்வளவு பிடிவாதம் எங்கே போய் முடியுமோ குழந்தைகளுக்கு அதிக சஸ்பென்ஸ் வைக்காமல் ஜெயக்குமாரே சொன்னான் பூஜா சுஜா இந்த ஆண்டி சௌக்கியா என்னோட வேலை பார்க்கிறாங்க உங்களை பார்க்கணுன்னாங்க சவுக்கியா இவ பூஜிதா சின்னவள் சுஜிதா குழந்தைகள் நன்றாக ஒட்டி கொண்டன அம்மாவின் சாயல் சௌக்கியாவிடம் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு சரி சரி மூணு பேருமா மேகி சிந்தனை இடத்த சுத்தம் செய்யலாமா சௌக்கியா கேட்டவுடன் தான் அந்த வேலை நினைவிற்கு வந்தது பூஜா நீ ஒரு பக்கெட்டில் அரைவாளி தண்ணீர் கொண்டு வாயேன் சுஜா நீ துடைக்க ஒரு கைதுணி கொண்டு வாயேன் அம்மாவும் இப்படித்தான் வேலை வாங்குவது தெரியாதவாறு வேலை வாங்குவதில் கெட்டிக்காரி இரண்டு பேருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு செயலிலும் அம்மா தெரிந்தாள் பத்து நிமிட வேலைக்கு அப்புறம் அடங்கியிருந்த பசி எட்டி பார்த்தது உங்களுக்கு பசிக்குமேன்னு அப்பா ஹோட்டலிருந்து பூரிக்கிழங்கு வாங்கி வந்திருக்கேன் சாப்பிட வாங்க பசித்த வயிற்றிற்கு அமிர்தமாக இருந்தது பூரிக்கிழங்கு சுஜிதாவிற்கு சவுக்கியா வாய் விட்டு தன்னிச்சையாய் புடவை தலைப்பால் விட்ட போது அவளுக்கு அம்மா வாசம் அடித்தது சிறிது நேரத்தில் கிளம்பி விட்டால் சவுக்கியா அப்புறம் ஹாப்பி பர்த்டே பூஜா குட்டி கிஃப்டுடன் பூஜிதா போர்த்தரைக்கு ஒரு முறை மழையா இருந்ததா பக்கத்திலேயே சுஜா வீடாச்சேன்னு ஆண்டி வந்துட்டேன் மழை நாளில் ஒரு முறை என சவுக்கியாவின் வருகை அடிக்கடி என்றானது அம்மாவின் ஏக்கத்தை விட்டு விடுபடாத குழந்தைகளுக்கு அவள் வருகை ஒரு வடிகாலாக இருந்தது அன்று தன் பிறந்தநாள் என்று கேசரியும் வடியும் செய்திருந்தால் சௌக்கியா சனிக்கிழமை அரை நாள் என்பதால் அலுவலகம் முடிந்து வந்து செய்ய மணி நாளாகிவிட்டது சரி ஜெயிக்கும் குழந்தைகளுக்கும் அவற்றை கொடுத்துவிட்டு தானும் சிறிது நேரம் இருந்து வரலாமே என தோன்றியது அவளுக்கும் அவர்களை மிகவும் பிடித்து போனது ஜெயின் குழந்தைகள் என்பதாலோ என்னமோ ஒரு விவரிக்க இயலாத கூடுதல் அன்பு வீட்டின் காலிங் பெல்லை அடிக்க முற்பட்டவளை உள்ளே இருந்து வந்த பேச்சுக்குரல் நிதானிக்க வைத்தது நீ சொல்கிற எல்லாம் இல்லை உளராதே பூஜிதா இல்லைக்கா பின்ன அந்த மாமி சொன்னாலே அக்கா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா அசடாட்டம் உளராதே பூஜி அப்பா கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவார் அப்பா நம்மளை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறார் முன்னெல்லாம் உம்முன்னு எந்த நேரமும் அம்மா பற்றியே நினச்சிட்டு இருந்தாப்பா இப்போ வந்தப்புறம் தானே கொஞ்சம் சிரித்து பேசுகிறார் அப்பா கிட்டே நான் அந்த மாமி சொன்னதை சொல்லிடவா அதெல்லாம் வேண்டாம் பெரிய மனுஷி மாதிரி எதையாவது செய்யாதே உனக்கு சௌக்கியா ஆண்டியாவது பிடிச்சிருக்குல்ல தயக்கத்துடன் பதில் வந்தது ம் பிடிச்சிருக்கு பின்னா உங்கள் ஆத்துக்கு அடிக்கடி வராளே உங்கள் அப்பா கூட வேலை பண்ணுற ஆண்டியாவை அப்பாவை கைக்குள்ளே போட்டுட போகிறா எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கோன்னு மாமி சொன்னதை மறந்துடு சரியா ம் சரி இந்த ஹோம்ஒர்க் எழுத ஹெல்ப் பண்ணுறியா குழந்தைகள் மனதில் விஷம் தோய்த்த வார்த்தைகளை விதைத்த அந்த முகம் தெரியாத மாமி மீது சௌக்கியாவிற்கு கோபம் வந்தது நான் யாருன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியுமா தெரிந்தால் இந்த அன்பு நீடிக்குமா பயம் கலந்த கேள்வி மனதில் எழும்பியது வினயாவின் நிச்சயதார்த்தம் முடிந்து ஆட்டோவில் வரும்போதே ஆரம்பித்து விட்டான் குமார் ஜனனி நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா ஃபங்க்ஷன் முடியவே ஒன்பது மணி ஆயிடுச்சு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இருந்துட்டு காலையில் போகலாம்னு உங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார் பிடிவாதமா உடனே கிளம்பினம்னு கிளம்பி இப்ப பாரு மணி பத்தாகுது நகை வேற போட்டிருக்க ஆட்டோ டிரைவர் மொழியே சரியில்லா கடைசி வார்த்தைகளை அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி முணுமுணுத்தான் வீடு போய் சேர்ந்தும் கூட அவள் பேசாமலே இருந்தது எரிச்சலை உண்டு பண்ணியது குழந்தைகள் இரண்டும் தூங்கி வழிந்தன ச காலையிலேயே வந்திருக்கலாம் சொன்னா கேட்டாதானே இங்க பாருங்க ஜாடியா ஏதும் பேச வேண்டாம் எதுனாலும் நேரடியாக பேச வேண்டியதுதானே நேரடியாகவே கேட்கிறேன் போனதோ உன் தங்கை நிச்சயதார்த்தம் உன் முகத்தை பார்த்தா அந்த சந்தோஷமே துளி கூட இல்ல உங்கள் அப்பா அவ்வளோ சொல்லியும் கேட்காம கிளம்பியே ஆகணும்னு பிடிவாதமா கிளம்பிட்டா மரியாதை இல்லாத இடத்துல நமக்கென்ன தங்கள் வேண்டி இருக்கு யாருக்கு என்ன இப்ப மரியாதை குறைச்சல் உன்னை யாரு என்ன சொன்னாங்க எனக்கு எது மரியாதை இல்லைன்னா கூட பரவாயில்ல என்று இழுக்கா குமாருக்கு பொறுமை போனது இங்க பாரு மனசுல என்ன இருக்கோ அந்த விஷயத்துக்கு வா சபையில் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வச்சு கொடுக்கும்போது உங்களை வீட்டு மூத்த மாப்பிள்ளையை கூப்பிடவே இல்லை கவனிச்சிங்களா இதில் என்ன இருக்கு அப்போ சுஜா அழுதானு நான் வாசலை வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் கண்ணில் தென்படாததுனால கூப்பிடாமல் விட்டுருப்பாங்க சரி அதை விடுங்க நிச்சய பத்திரிகை படிக்கும்போது தான் நமக்கு கல்யாண தேதியே தெரியும் ஒரு மரியாதைக்காகவாவது நம்ம இந்த தேதி வச்சுருக்கோம் சரிப்படுமான்னு கேட்டாங்களா எங்கள் அப்பா அம்மா இது என்ன கண்ணு மரியாதை குறைச்சல் கல்யாணம் பண்ணிக்க போகிற வினையாவை கேட்கணும் உன் அப்பா அம்மா அவங்க சௌகரியத்தை பார்க்கணும் எப்படியும் ஜூலை அஞ்சாம் தேதி தானே வச்சுருக்காங்க அந்த தேதி நமக்கு ஒன்றும் அசௌகரியம் இல்லையே இப்படி நீங்கள் வெகுளியாக இருக்கிறதுனால தான் என்னை தவிர யாருமே உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வினையாவுக்கு ஐம்பது பவுன் போட்டு மூணு லட்சமும் கொடுத்து காரும் கொடுக்க போகிறாங்களாம் கேட்டீங்கல்ல அவள் என்ன என்னை மாதிரியா மாசமான இருபதாயிரம் சம்பளம் வேற வாங்குறா ஆக பூனை வெளியே வந்து விட்டது இதுதான் அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்ததா இதோ பாரு ஜனனி நான் உன்னை சந்தோஷமாக வச்சிட்ருக்கேனா இல்லையா அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் இருந்தாலும் இழுக்காத உனக்கு என்ன குறை நான் உன்னை நல்லா வச்சுக்கலையா மணிமணியாக ரெண்டு பெண் குழந்தைகள் நமக்கு வேற என்ன வேணும் பாரு பணம் காசு நகை இதிலெல்லாம் சந்தோஷம் இல்லை உன் மேலே உயிரியே வச்சு உன்னையே சுற்றி சுற்றி வரேனே வேற என்ன வேணும் உனக்கு என்னதான் சொல்லுங்க எனக்கு மனசு சமாதானமே ஆகல நான் எங்கள் அம்மா கிட்டையாவது இதை பற்றி பேசதான் போகிறேன் பேசு நல்லா பேசி சண்டை போட்டுட்டு வா என்ன சொந்த மகன் போல நினைக்கும் அத்தை மாமாவுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டல்ல அப்புறம் முன்னிஷ்டம் கோபமாக சொல்லிவிட்டு திரும்பியும் பார்க்காமல் கலற்றின சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கதவை படாரென சாத்தியவாறு வெளியே போனான் குமார் நாட்கள் செல்ல செல்ல பூஜிதா சுஜிதா இருவருமே தாங்களே தங்களை கவனித்து கொள்ள பழகியிருந்தனர் மனித இயல்பே விசித்திரமானது இதோ பூஜிதா ஆறாம் வகுப்பு சுஜிதா நாலாம் வகுப்பு தானே யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு தட்டை வைத்து வைத்துக்கொண்டு அக்காவை கூப்பிடும் சுஜிதாவா சின்ன வயதில் அம்மா மைய பிசைந்து ஊட்டும் சாதத்திற்கு வாயை திறக்க அழிச்சாட்டியம் பண்ணினாள் என்றிருக்கும் பூஜிதாவிற்கு தான் மட்டும் என்ன கொஞ்சமாக அம்மாவை படுத்தியிருப்பாள் காலை ஏழு மணி ஜனனி ரக்கை கட்டி கொண்டு பறக்கும் நேரம் இரண்டு அடுப்புகளில் ஒன்றில் குக்கர் ஒன்றில் குழம்பு கொதித்து கொண்டிருக்கும் இடையிடையே இரு குழந்தைகளுக்கு குளிப்பாட்ட வேண்டும் இத்தனைக்கும் நடுவே பூஜிதாவிற்கு அப்போதுதான் நினைவிற்கு வரும் வகுப்பில் மேடம் வாகனங்கள் சிலவற்றின் படத்தை ஒட்டி கொண்டு வர சொன்னது நினைவிற்கு வரும் ஏண்டி நேத்திக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே இப்போ கடைசி நிமிஷத்துல சொல்றியே இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் ஒட்டி தர மாட்டேன் அப்படியே போ போய் திட்டு வாங்கினாதான் புத்தி வரும் என்று அம்மா ஜனனி புலம்பிக்கொண்டே இருந்தாலும் பூஜிதா அசரமாட்டாள் அவளுக்கு தெரியும் அம்மா வீட்டு வேலையையும் கவனித்துக்கொண்டு அவர்கள் இருவரையும் ரெடி செய்து கொண்டே பழைய கதை புத்தகங்களை புரட்டி புரட்டி எப்படியாவது அவள் கேட்ட வாகனங்களின் படத்தை ஒட்டி கொடுத்து விடுவாள் என்று இப்போது அப்பாவிடம் காசு வாங்கி கொண்டு போய் ஸ்கூல் கேண்டீனில் படங்கள் வாங்கி தானே ஒட்டி கொண்டு ஒரு முறை ஒட்ட தெரியாமல் ஒட்டி இரு பக்கங்களும் ஒட்டி கொண்டு போது அழுகையாக வந்தது காலையிலிருந்தே பூஜிதாவிற்கு அடிவயிற்றில் சுரீர் என்று வழி அப்பாவிடம் சொல்லலாமா என யோசித்து உடனே அதை கைவிட்டாள் அவர் பாவம் பயந்து விடுவார் நேரமாக ஆக வலியின் தீவிரம் அதிகமானது உடம்புக்குள் ஏதோ ஒரு மாறுதல் உடம்பு சூடு ஜாஸ்தியானால் வரும் வழி மாதிரி தெரியவில்லை அழுகை முட்டிக்கொண்டு கொண்டு வந்தது இப்போது சவுகியாண்டி பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அதற்குள் அப்பாவிற்கு நியூஸ் போய்விட்டது உபயம் சுஜிதா என்னடா கண்ணு சுஜிதா என்னென்னவோ சொல்கிறாளே என்ன பண்ணுது உனக்கு பேசாமல் படு ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கலாம் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போன ஜெயக்குமாரை இடைமறித்தால் பூஜிதா அப்பா எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது பயமாக இருக்குப்பா ப்ளீஸ் எனக்கு ஆண்டியை பார்க்கணும் போல இருக்கு அவங்கள வர சொல்கிறீங்களா இதோ சொல்கிறேன்டா என்றவாறே செல்லை கையில் எடுத்த ஜெயக்குமாருக்கு ஏதோ ஒன்று புரிந்ததை போல் இருந்தது அதுதானோ இது என்ற குறுகுறுப்பு மனதில் பெண் குழந்தையை பெற்ற அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டிய தருணம் அல்லவா சவுக்கியாவிற்கு ஃபோன் செய்துவிட்டு அவன் சிந்தனையில் விழ பூஜிதாவும் சுஜிதாவும் பயத்தில் அள பூரண அமைதி சிறிது நேரம் நிலவியது ஜெயக்குமார் சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி போனதும் அதை எதிர்பார்க்காத ஜனனிக்கு சிறிது நேரம் பிரம்மை பிடித்தது போல் இருந்தது சில நிமிஷங்களிலேயே சுதாரித்து கொண்டவுடன் கதவை தாழ் போட்டுவிட்டு குழந்தைகளின் அருகே படுத்துக்கொண்டாள் ஜெய் எப்போதும் இப்படித்தான் சட்டென கோபித்து கொள்வானே தவிர அவன் கோபம் சிறிது நேரம் கூட நீடிக்காது மறுநாளே ஜனனிக்குட்டி என்று வந்துவிடுவான் ஜெய்க்கு மட்டும் என்ன தனக்கும் கூட அவனிடம் பேசாமல் இருக்க முடியாது யோசனையிலேயே படுத்தவளுக்கு உறக்கம் சற்று பிடிக்கும் சின்னவள் சுஜிதா சினிங்கினாள் ஐயோ குழந்தை ஒன்றும் சாப்பிடலா பாலாவது கொடுக்கலாம் என்ற எண்ணம் தோன்றிய போதே இதுவும் முறைத்தது ராமா காய்ச்சன பால் பூரா உறை விட்டாச்சே புதுசாக ஃப்ரிட்ஜிலிருந்து பாக்கெட் எடுத்து காய்ச்சனும் என்று நினைத்தவாறே செயலில் இறங்கினாள் சினுங்கின குழந்தையை லேசாக தட்டி கொடுக்க தூக்கத்திலும் அம்மாவின் ஸ்பரிசம் உணர்ந்த சுஜா காலை குறுக்கி கொண்டு தூங்க ஆரம்பித்தது தூக்கத்தை மீறி குழந்தை முகத்தில் ரேகை அடுத்த முறை சினுங்குவதற்குள் பாலை காய்ச்சி ஆற வைத்து எடுத்து வர வேண்டும் பாலை கட் பண்ணி அடுப்பில் வைத்துவிட்டு மேடையில் சாய்ந்து நின்றவளின் மனம் யோசனையில் விழுந்தது ஜெயக்குமாரிடம் ஒரு பழக்கம் ஆரம்பத்தில் உன் பேரில்தான் தப்பு என்று ஆரம்பித்து படபடவென புரிந்தாலும் இவள் முகம் வாடுவதை அவனால் சகிக்க முடியாது எல்லாம் சில மணி நேரம்தான் தானாகவே வந்து ஜனனிக்குட்டி சாரிடா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன் தப்பு என் பேர்ல தான் மனசில் வச்சுக்காதடா என உருகி போய் விடுவான் ஜனனிக்கும் அவ்வளவு நேரம் கொண்டிருந்த மனசும் உடம்பும் அவன் அணைப்பு தந்த ஸ்பரிசத்தில் வெண்ணையாய் அவன் கைகளில் உருகிவிடும் இப்போதும் கூட அப்படித்தான் ஜனனி கண்ணி என்று தேடி ஓடி வருவான் தூங்கிவிட்டாற்போல் இருக்க வேண்டும் எழுப்பியவாறு ஜெய் சமாதானம் செய்யும் அழகே தனி நினைவில் மூழ்கியவளிடமிருந்து லேசாக புன்சிரிப்பு வெளிப்பட்டது அதே நேரம் கேஸ் பர்னரை அதிகபட்ச ஜுவாலியில் வைத்துவிட்டு பக்கவாட்டில் நின்றிருந்த ஜனனி மிக அருகில் வெப்பத்தின் தன்மையை உணர்ந்து திரும்பி பார்ப்பதற்குள் பட்டுப்புடவியின் நுனியை தீ ருசி பார்க்க ஆரம்பித்துவிட்டது பட்டுப்புடவியின் தன்மைக்கு தீ எளிதில் பரவ ஜனனியால் நொடி பொழுதில் சுதாரித்து கொண்டாலும் கூட கத்த வாய் எழும்பவில்லை பால் பொங்கி வழிந்து பர்னர் அணிந்துவிட அது வழியே லீக்கான கேஸ் இன்னமும் புடவை எறிய துணை போனது ஐயோ அம்மா பூஜா எழுந்துறேன் ஜெய் சுஜா வாய்க்கு வந்த பேரையெல்லாம் கூப்பிட்டும் பிரயோஜனமில்லை பூஜாவோ நன்கு அலைந்து விட்டு வந்த அழுப்பில் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இது மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும் என்று தெரிந்து வைத்திருந்தது எதுவும் நினைவில் வரவில்லை பக்கத்திலேயே தவளையில் தண்ணீர் அதை அதையடுத்து தீயை அணைக்கத் தோன்றவில்லை தீயின் நாக்குகள் ஏராளமான பசியுடன் தலைமுடி வரை பொசுக்க ஆரம்பித்தன நெருப்புக்கு நடுவே அவள் எழுப்பிய கூக்குரல் எல்லாம் நெருப்போடு சாம்பலாயின சுஜிதா மீண்டும் பசி உணர்வின் உந்துதலால் விழித்தவள் அம்மாவையும் பக்கத்தில் காணாமல் அம்மா அம்மா பாலு என்று சினுங்கியவாறே அம்மாவை தேடிக்கொண்டு தூக்க கலக்கத்தில் நடந்து சமையலறையில் வாசலில் எரியும் நெருப்பின் தகைக்கும் வெளிச்சத்தில் திறந்தவாய் மூடாமல் அதிர்ந்தது இப்போது அம்மாவை தேடுவதை விட்டுவிட்டு ஏதோ நடந்திருக்கிறது என்ற உணர்வு மட்டுமே அக்குழந்தையின் உள்ளத்தை ஆக்கிரமிக்க அவசரமாய் பூஜிதாவை உழுக்கியது அக்கா அக்கா அம்மா அம்மா இங்கே வா ஏன் என்னவோ ஏதோ என்று கண்களை கசக்கி கொண்டு எழுந்த பூஜிதாவை கைகளை பிடித்து கூட்டிக் கொண்டு சமையலறைக்குள் போனாள் சுஜிதா ஐயோ அதற்குள் எல்லாம் முடிந்திருந்தது கறிக்கட்டையாய் கீழே விழுந்து கிடப்பது அம்மாதான் என தெரிய பெரியவள் பூஜிதாவிற்கு வெகு நேரம் பிடிக்கவில்லை அழுகை பந்தாய் அடி கிளம்பிய நேரம் வாசலில் காலிங் பெல் வீறிட்டது பூஜிதா அழைத்தவாறே உள்ளே நுழைந்த சௌக்கியா நொடியில் சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிவிட்டாள் ஸ்கூல் பேகை கையில் கொடுத்து சுஜிதாவை முதலில் பேக் செய்தவள் ஜெய்குமார் சுஜிதாவை ஸ்கூலில் விட்டுவிட்டு வருவதற்குள் பூஜிதா அருகே வந்து தலையை கோதி ஒரு பெண்ணின் வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தியாவசியமான அழகான நிகழ்வு அது என புரிய வைத்தாள் மெல்ல பயம் தெளிய வைத்து கதவை சார்த்தி கொண்டு உள்ளேயே இரு இதோ வந்துடுறேன் என்று போனவள் திரும்பி வந்தபோது கையில் நாப்கின் அதை உபயோகப்படுத்த சொல்லிக் கொடுத்தாள் பூஜிதா அந்த நிமிஷம் சௌக்கியா அம்மா ஜனனியாய் தெரிந்தாள் ஜெய்குமார் வந்தவுடன் தனியே கூப்பிட்டு பேசியவள் அன்று முழுக்க பூஜிதா கூடவே இருந்தாள் மதியம் சுட சுட உப்மா பண்ணி கொடுத்தாள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அவளுக்கு தேவைப்பட்ட உதவியை செய்து கற்றுக் கொடுத்தாள் சுஜா பள்ளியிலிருந்து வந்ததும் பூஜாவை கட்டி கொண்டது அக்கா நீ பெரிய அக்கா ஆயிட்டியா ஐ அதற்கு அதைவிட சந்தோஷமாக இருந்தது சுட சுட ஸ்பூன் போட்டு தட்டில் சவுக்கியா கொடுத்த கிச்சடி உப்புமா அது மட்டுமல்ல மூன்றாம் நாள் தானே வந்து பூஷாவிற்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றி கையோடு வாங்கி வந்திருந்த பூவை தலை நிறைய வைத்துவிட்டு உச்சி முகர்ந்த போது அம்மா என்று சௌக்கியாவை கட்டி கொண்டு மடியில் படுத்துக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அதையும் மீறி சௌக்கியா அப்பா கூட வேலை பார்ப்பவர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்தளவு மெனக்கெடுவது அவள் புருவத்தை கொஞ்சம் உயர்த்தவே செய்தது அப்பா அப்பா கதறிக்கொண்டே வந்து கட்டி கொண்ட பூஜிதாவை விலக்கிவிட்டு உள்ளே வந்தவனை தீயின்னடி பதற வைத்தது என்னவோ விபரீதம் என்ற உணர்வு உந்தித்தல்லா சமையலறையில் எட்டி பார்த்தவனுக்கு அணைந்து அடங்கிய புகைக்கு நடுவே கரிகட்டையாய் ஜனனியின் உடல் பார்வைக்கு கிடைத்தது ஐயோ ஜனனி ஜெயக்குமாரின் அலரல் நாலா சுவர்களிலும் எதிரொலித்து அடங்கியது பூஜா சுஜா அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே ஐயோ நானே என் ஜனனியை கொண்டுட்டேனே அப்படி கோவிச்சிட்டு போனது அவளை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுடுச்சே சா நான் பக்கத்தில் இருந்திருந்தால் எப்படியாவது காப்பாத்தி இருப்பேன் ஜெயக்குமாருக்கு தாளவில்லை பூஜாவையும் சுஜாவையும் கட்டி கொண்டு கதறினான் ஜனனி இந்த குழந்தைகளை பாரேன் இவங்களை தனியே விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது கடுகு போது லேசா பட்டாலே துடிச்சு போயிடுவியே நீயே தீப்பத்தை வச்சுட்டு கருகியிருக்க அந்த அளவுக்கு நீ போக நான் காரணமாயிட்டேனே பூஜாவும் சுஜாவும் அம்மா என்று கதற ஜெய்குமார் வழிந்தோடும் கண்ணீருடனே அவர்களை சமாதானப்படுத்த முனைந்தான் சற்றே தெளிந்து கேஸ்பர்னரை அணைத்து ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தவன் ஜனனியின் அப்பா அம்மாவிற்கு டயல் செய்தான் பால் பவுடரை கலக்கி சுஜாவிற்கு கொடுத்தவன் பீரிடெலும் அழுகையோடு ஜனனியின் உடலின் காலடியில் கதற ஆரம்பித்தான் ஆச்சு எல்லாம் முடிந்தது அக்கம்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் பூஜா சுஜாவை கவனித்து கொண்டனர் ஜெய்யோ சுயநினைவு சிறிதும் இல்லாதவனாய் பெரியவர்கள் சொல்வதை உடலளவில் செய்து கொண்டிருந்தான் எரிந்த உடலுக்கு மற்றொரு முறை சிதையூட்டும் போது கூட அவன் நினைவெல்லாம் குற்ற உணர்வே நிரம்பி வழிந்தது ஐயோ நானே என் ஜனனி தற்கொலை பணிக்கு காரணமாயிட்டேன் பூஜா சுஜான்னு பார்த்து பார்த்து வளர்த்தாலே இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை வச்சுட்டு தனியே என்ன செய்ய போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் நினைவுகளே வதைக்க ஆரம்பித்தன மாப்பிள்ளையின் இந்த நிலை வெறித்த பார்வை ஸ்தம்பித்த நிலை அவனுடைய மாமனார் மாமியாரை ரொம்பவே கவலைப்பட வைத்தது என்னங்க மாப்பிள்ளை இப்படி இருக்காரே நமக்கு மட்டும் வருத்தம் இல்லாமலா இருக்கு இந்த பாவி பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே பிள்ளைங்களை நினச்சாவது மாப்பிள்ளை மனசை தேத்திக்கணும் அவரை வேணால் நம்ம கூட வந்து கொஞ்ச நாள் இருக்க சொல்லுங்களேன் மாமியார் மாமனாரிடம் கவலைப்பட அவர் கேட்டபோது கூட ஜெயக்குமார் மறுத்துவிட்டான் நான் போனது போனதுதான் ஜனனி தற்கொலை பண்ணிக்க காரணம் கோபம் போய் சமாதானப்படுத்த வந்து பார்த்தா அதுக்குள்ள தன்னையே முடிச்சுட்டு இருக்கா அவள் உசுறு போன இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன் என்று தீர்மானமாக மறுத்துவிட பூஜா சுஜாவையாவது அனுப்பி தருமாறு கேட்டதற்கும் மறுத்து விட்டான் இல்ல பூஜாவையும் சுஜாவையும் எப்படியெல்லாம் கொண்டு வரணும்னு அவ ஆசைப்பட்டாலோ அது மாதிரி கொண்டு வர வேண்டியது என் கடமை சா குழந்தைகளை பற்றி என்னவெல்லாம் கனவு வைத்திருந்தால் அதை நான் நிறைவேற்றினால்தான் அவள் ஆத்மா சாந்தியடையும் என்றவனிடம் மேற்கொண்டு பேச வாயின்றி காரியங்கள் முடிந்து சில நாட்களில் அவர்களும் கிளம்பினார்கள் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஜெய்யின் கண்முன் எதிர்காலம் கேள்விக்குறியாய் விரிந்தது வானம் இருட்டி கொண்டு வரும்போதே பெரியவள் பூஜிதா சொல்லியிருந்தாள் ஆனாலும் சின்னவள் சுஜிதா கேட்காமல் அடம் பிடிக்கவும் சற்று தள்ளியிருந்த பார்க்குக்கு விளையாட வந்திருந்தனர் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் சடசடவன மழை இருவரும் ஏறக்குறைய நனைந்து விட்டிருந்தனர் பூங்காவில் பெரியவர்கள் அமர இரண்டு மூன்று பெஞ்சுகள் உண்டு அதற்கு நிலற்குறையும் உண்டு ஆனாலும் எத்தனை பேரைத்தான் அது கொள்ளும் சற்றே மலையின் வேகம் குறைந்தாலும் திசை மாறி வீசும் காற்றினால் சாரலும் காற்றுமாக கண்களை மறைத்தது சுஜிதா தான் திடீரென அந்த ஐடியா பூஜா நாம வேணாம் பக்கத்தில் தானே சவுகி ஆண்டி வீடு அங்கே போயிடலாம் அங்கேருந்து இருந்து ஃபோன் பண்ணால் டாடி வந்து அழைச்சிட்டு போவார்ல ஆமாண்டி அதுவும் சரின்னு படுது இருவருமாக மழை தூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே நனைந்தவாறு பக்கத்து தெருவில் இருக்கும் சவுக்கியா வீட்டிற்கு வந்தனர் ஹாய் குட்டீஸ் என்ன இப்படி நனைஞ்சிட்டு இந்த நேரத்தில் இங்கா பார்க்குக்கு வந்திருந்தோம் ஆண்டி நல்லா மழை பிடிச்சிருச்சு அடடா இந்தாங்க டவல் துடைச்சுக்குங்க உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஆங் சுஜி இந்த ஆண்டியோட சுடிதார் ஸ்லிப் உனக்கு சிம்மி மாதிரியே அழகா சூட் ஆகுதே என்றவள் பூஜிதா விற்கு தன் சின்னதாய் போன சுடிதாரை போட செய்தாள் தொளதொளவென்று இருந்தாலும் அந்த கரிசனம் மனதை தொட்டது ஆண்டி தந்த டீயை பருகியவாரே நினைவிற்கு வந்தவள் போல பூஜிதா ஆண்டி டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஃபோன் செஞ்சுக்கவா அடடா ஆண்டியோட செல்லல கார்டு இன்னும் போடலையே அதில் பண்ண முடியாதே என்றவள் நீங்க வீட்டை தாள் போட்டுட்டு உள்ளருங்க மழை கொஞ்சம் விட்டுருக்கு நான் குடை எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பூத்துக்கு போய் பண்ணி சொல்லிடுறேன் நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தேனா அதான் சுஜிக்குட்டி அந்த புக்ஸ் டைரி எல்லாம் இந்த சேர் மேலே வச்சுட்டு அங்கே உட்கார்ந்துக்கோ சௌக்கியா சொல்லிவிட்டு செல்ல சுஜா அவள் சொன்ன மாதிரி நாலஞ்சு டைரிகளையும் புத்தகங்களையும் எடுத்து வைக்க முற்பட்ட போது அதிலிருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழ பூஜா அதை பழையபடி வைக்க எடுத்தவள் நிமிர்ந்தாள் அது அவள் டாடியின் ஃபோட்டோ மற்றவர்களின் டைரியை படிக்கக்கூடாது நாகரிகம் இல்லை என்பதையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய வயதில்லை என்பதால் பூஜாவிற்கு அந்த டைரியை எடுத்ததோ ஆர்வ அதை படித்ததோ தப்பாக தெரியவில்லை கண்ணே உன்னை கண்ட நாள் முதல் கண்கள் இல்லை என் வசம் என்று ஆரம்பித்து சௌக்கியா உன்னில் நான் சௌக்கியமா என்று முடித்து உன் ஜெய் என்று அடி கையெழுத்து அவள் அப்பாவின் கையெழுத்து வாழ்த்து மடல் உள்ளே நாலைந்து பக்கங்கள் தான் புரட்டியிருப்பாள் ஜெய் ஜெய் என்று எண்ண முடியாத தடவைகள் அவன் பெயர் ஜெய் பார்த்தது அவள் ஒற்றை ரோஜாவை வர்ணித்தது அவன் போட்டு வந்திருந்த பிங்க் ஸ்ட்ரைபிஸ் சட்டை அவனுக்கு அழகாக இருந்தது என்று காதலை கொட்டியிருந்தால் சவுக்கியா டைரியில் ஒரு கணம் பூஜிதாவிற்கு எல்லாம் புரிந்தது போல் இருந்தாலும் எதுவுமே புரியாதது போலவும் இருந்தது இவ்வளவு விரும்பியிருந்த சவுக்கியா ஏன் டாடியை திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்போது அவ்வளவு விரும்பியிருந்த ஆண்டி அப்பாவால் இப்போது எப்படி ஒன்றுமே நடவாதது போல் இருக்க முடிகிறது சுஜா டிவி போட்டு பார்த்து கொண்டிருந்தாள் பூஜாவிற்கு இன்னமும் பக்கத்து வீட்டுப்பாட்டி கூறியதைப் போல சவுக்கியா அப்பாவை மயக்க வந்த மாதிரியோ அல்லது அப்பாவை கல்யாணம் செய்து கொள்ள விளையும் அதுக்காகவே பழகும் கீழ்த்தரை எண்ணமுடையவளாகவோ கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை ஐந்தாறு பக்கங்கள் படித்திருப்பாள் தடக்கென கதவு திறக்கப்பட நெற்றியில் வழிந்த தண்ணீரை துடைத்தவாறே வந்தால் சௌக்கியா டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வந்துடுவார் சூடாக ஏதாவது பண்ணித்தரேன் சாப்பிட்டுட்டு என்று சொல்லிக்கொண்டே வந்தவளுக்கு பூஜா கைகளில் டைரியை பார்த்ததும் சகலமும் புரிந்து போனது வார்த்தைகள் பாதியிலேயே நிற்க கனத்த அமைதி அறையை நிறைத்தது அந்த அமைதியை சட்டென கலைத்தது சௌக்கியாவேதான் தானாக எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு அறைகுறையாக புரிந்து கொண்டு விடக்கூடாதே என்ற பதைபதைப்பும் தன் நிலையை விலக்கிக் கூற வேண்டிய அவசரமும் பேச்சில் இருப்பதாக தோன்றியது பூஜா ஓரளவு விபரம் தெரிந்தவள் இந்த காலத்து பிள்ளைகள்தான் டிவி பார்த்து வேண்டாததையும் அவசியமில்லாததையும் கப்பனை பிடித்து கொள்கின்றனவே பூஜா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கேட்காமலேயே தன்னிலை விளக்கம் கொடுத்த ஆரம்பித்தவள் தொடர்ந்தாள் அது உன் டாடி தான் ஆனால் இப்போ உள்ளவர் இல்லா உன் அம்மாவை கல்யாணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடி என்னை காதலிச்ச ஜெய் இந்த நினைவுகள்தான் என்னை இன்னமும் சுவாசிக்க வச்சிருக்கு ஆழ்ந்து பெருமூச்சு விட்டவள் அந்த காலத்து நினைவுகளை நினைவு கூர்ந்தாள் என் அப்பா ரொம்பவும் கண்டிப்புக்கு பேர் போனவர் அவருடைய தங்கை அதாவது என் அத்தை ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கிறதால எனக்கு நான் ஒரே பொண்ணாக இருந்தும் ஏகப்பட்ட கெடுபிடி இங்கே நிற்காதா அங்கே பார்க்காதேன்னு அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் ஜெய்யை சந்தித்தேன் ஆரம்பத்தில் அவருக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் நட்பு கூட பெருசாக ஒன்றுமில்ல ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் தனியாக பஸ் ஸ்டாப்பில் மாட்டிக்கிட்டேன் நல்ல மழை குடையும் இல்லை சாரல் வெகுவாக அடிக்க கட்டியிருந்த புடவை முழுவதுமாக நனைய அப்போது தான் பார்த்தேன் எனக்கு பக்கத்தில் குடையும் இல்லாமல் என்னை போலவே அவஸ்தப்பட்டுட்டு கையில் வைத்திருந்த பையால் சாரலை கட்டுப்படுத்த பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஒரே ஒரு ஆட்டோ அந்த வழியே காலியாக போனது இரண்டு பேர் நிற்கிறார்களே ஏதாவது சவாரி கிடைக்குமா பேருந்து நிறுத்தத்தின் பக்கம் ஆட்டோவின் வேகம் குறைய அதை பார்த்த அவர் ஆட்டோ ஆட்டோ என்று கத்திக்கொண்டே என்னிடம் கூறினார் சீக்கிரம் வாங்க உங்க வீட்டு பக்கம்தான் நானும் போறேன் ஒண்ணா போயிடலாம் மழை ஜாஸ்தியாகுமே தவிர குறையற மாதிரி தெரியல வாங்க போயிடலாம் நானும் நிலைமையின் தீவிரம் உணர்ந்து யோசிக்காமல் ஏறிக்கொள்ள ஆட்டோ மலையை கிழித்துக்கொண்டு விரைந்தது எனக்கு அவர் உங்கள் வீட்டை தாண்டி தான் போகணும் என்றாரே நமக்கு அறிமுகமான மாதிரியும் இல்லையே நம்மை எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார் என்றெல்லாம் யோசிக்க தோன்றவில்லை வாசலில் ஆட்டோ நிற்க மழையில் நனைந்தவாறே இறங்கி உள்ளே நுழைய முயன்ற என்னை கர்ஜிக்கும் குரலில் வரவேற்றது என் அப்பா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனோட ஒரே ஆட்டோவில் இப்படி நனைஞ்ச புடவையோட வந்து நிற்ப ஆத்திரத்துடன் கர்ஜித்தது அப்பாவின் குரல் அவனோடவா எவனோட ஒருவேளை முன்பின் தெரியாத யாரோ ஒருவனோடு வந்திறங்கியது அப்பாவை கோபப்படுத்தி விட்டதா அப்படி இருந்தாலும் கூட கொட்டு மலையில் நனைந்து கொண்டு வந்திருக்கிறேனே என்று கவலைப்படாமல் என்ன ஆயிற்றோ என்று பதறாமல் எப்படி இவரால் கோபப்பட முடிகிறது அப்பா என்னப்பா அது வாசல்லையே நிற்க வச்சுட்டு என்னை உள்ள போக விடுங்க அவர் யாருன்னே எனக்கு தெரியாது இதே தெரிதானே மேலும் ஆட்டோ ஒன்று கூட அந்த பக்கம் வரலை எவ்வளவு நேரம்தான் இருட்டில் மலையில் தனியா நிற்பதுன்னு தான்ப்பா அவருடன் வந்துட்டேன் என்று கூறியவாறே உள்ளே சென்று விட்டேன் பிறகுதான் அம்மா சொல்லி தெரிந்தது அவர் என் அத்தை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவரின் தம்பி பையன் என்பது தம்பி ஃபேமிலி கிராமத்தில் இருக்க இவர் அதே தெருவில் ரூம் எடுத்து தங்கியுள்ளார் என் அப்பாவின் சந்தேகத்திற்கு ஏற்ற வகையில் அவரின் சந்தேகத்தை அதிகப்படுத்தும் விதத்தில் எதேச்சியாக ஒருநாள் அவருடன் பேசிக்கொண்டிருந்ததை அப்பா பார்த்தது கோலம் போட்டு போது வாக்கிங் போகும் அவர் சாதாரணமாக பேசிவிட்டு சென்றது எல்லாம் மஞ்சள் காமாலை கண்ணுக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிவதை போல எல்லாம் தப்பாகவே தெரிந்தது பிறகுதான் அம்மா மூலம் தெரிந்தது அத்தை காதலித்தது வேற்று மதத்தவரையோ அல்லது வேற்று ஜாதிக்காரனையோ அல்ல ஒரே ஜாதியாக இருந்தாலும் காதலித்து தானாகவே தேர்ந்தெடுத்து இவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்றதைத்தான் அவரால் ஜீர்ணித்து கொள்ள முடியவில்லை அதுவரை சொரணம் சொரணம் என்று தங்கை மேல் உயிரியே வைத்திருந்தவர் ஒரே நாளில் தலைகீழாக மாறிப்போய் தங்கை விதவியானாலும் பரவாயில்லை என்று பாலனை வெட்டிட அறுவாளை தூக்கி கொண்டு கிளம்பினார் அளவு கடந்த பாசம் ஒரு நொடியில் அளவு கடந்த துவேஷமானதை அன்றுதான் என் கண்ணால் பார்த்தேன் என்றாள் அம்மா சரிம்மா அதுக்கு என்ன இப்போ நான் என்ன அவரை காதலிக்கவா செய்கிறேன் அன்னைக்கு வேற வழி இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரோட ஒன்றா ஆட்டோவில் வந்திருங்க வேண்டியதாச்சு ஏதோ ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்கள் அவர் பேச பதில் பேச வேண்டியதாச்சு அவர் இதை பற்றி பேசட்டும் நல்லா பதில் கொடுக்கிறேன் ஏதும் கேட்கவில்லை அவராகவே ஒரு முடிவிற்கு வந்தவர் போல வரன் தேட ஆரம்பித்தார் சௌக்கியாவிற்கு அழகு நல்ல வரதட்சணை கொடுக்கக்கூடிய வசதி என்றிருந்தாலும் கூட உடனடியாக கல்யாணம் நடத்தணும் என்கின்ற எண்ணத்துடன் வரன் தேடியதால் வந்த வரனெல்லாம் சொட்டை சோடையாக இருந்தன தன்னை விட குறைவாக படித்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பத்து வருடம் குப்பை கொட்டி முப்பத்தி ஒரு வயதான பாலனை வரணாக கொண்டு வந்து நிறுத்திய போதுதான் சவுக்கியாவிற்கு தாங்கவில்லை ச என்ன மனுஷன் இவர் இருந்திருந்தால் எனக்கு இருபத்தி வயது முடிய போகிறது பத்து வயது வித்தியாசத்தில் கல்யாணமானால் அவளால் அம்மாவிடம் பொறுமைத்தான் முடிந்தது ஆனால் அம்மா சூடாமணி எடுத்த முடிவோ பகுதி இரண்டு அம்மா என்ன சொல்கிற நீ என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நான் ஜெயக்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா என்ன சொல்கிற நடக்க போகிறத தாண்டி சொல்கிறேன் உனக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் சொல்லியே ஆக வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் மனைவியை சந்தேகப்படும் கணவர்கள் பற்றின செய்திகளை படிக்கும் போதெல்லாம் நான் நம்பினதில்ல இப்படியும் கூட இருப்பாங்களா மிகைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு நினைப்பேன் ஆனா உங்க அப்பாவே கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் தெரிஞ்சது அப்படிப்பட்ட கணவர்களும் இருக்கிறார்கள் அதையும் விட மோசமாக உன் அப்பா போன்ற சைகோ சந்தேக பேர் வழிகளும் இருக்கிறார்கள்னு இயல்பிலேயே நல்லவர் தான் உன் அப்பா ஆனால் பாசமுடன் வளர்த்த அவர் தங்கை செய்த நம்பிக்கை துரோகத்தை தான் அவர் மனது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் நிலையிலிருந்து பார்த்தால் அவர் உள்ளத்தின் பதிப்பு நியாயமாகத்தான் தெரியும் தன் தங்கைக்கு ஒன்றுமே பார்த்து வாங்க தெரியாதென்று சின்ன வயதிலிருந்தே ஹேர்பின் முதல் புடவை வரை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்தவருக்கு தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை விடாமல் தானாகவே இவன் தான் உன் மாப்பிள்ளை என்றால் எப்படி இருந்திருக்கும் அவரால் அந்த ஏமாற்றத்தை ஆமாம் அவர் தன் தங்கை தன்னை ஏமாற்றிவிட்டதாகத்தான் உணர்ந்தார் அம்மா தன் பதினைந்து வயதிலேயே செத்துப்போய் விட அப்போது உன் அத்தைக்கு ஏழு வயது தான் இருக்கும் அப்போதிருந்தே துணையாக இருந்து ஆதரவு தந்த மாமா வீட்டிலிருந்து பட்டப்படிப்பு முடித்தவுடன் வேலையை தேடிக்கொண்டு தங்கையுடன் வெளியே வந்தவர் உன் அப்பா அந்த ஏமாற்றம் அவருடைய நெஞ்சில் ஆழப்பதிந்து பெண்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அவருடைய இந்த சந்தேக புத்தியின் விளைவு என்னோடு போகட்டும் பெத்த பெண் யாரையும் காதலிக்கவில்லை என்று சத்தியம் செய்தாலும் நம்பாத மனுஷன் என்ன மனுஷன் எனக்கு தெரிந்த வரையில் அந்த பையன் ஜெய்குமார் நல்ல பையன் நல்ல உத்தியோகம் அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறா என்ன அம்மாவும் பொண்ணும் சமையல் பார்க்குறீங்களா இல்லை கதை பேசிகிட்ருக்கீங்களா என்றவாறு உள்ளே நுழைந்த கிருஷ்ணன் சூடாமணி உன் பொண்ணுக்கு கொஞ்சமாவது சமையல் சொல்லிக் கொடு கடலை பருப்பு எது துவரம்பருப்பு எதுன்னு கற்றுக்கொடு நான் என்னடான்னா நாம் பார்த்துருக்குறமே பாலன் அவங்க வீட்டில் சவுக்கியா நல்லா சமைப்பானு சொல்லி வச்சிருக்கேன் பதிலே எதிர்பார்க்காத விளக்கம் பேச்சுவாக்கில் சவுக்கியா காதில் விழும்படி பாலன் தான் மாப்பிள்ளை நீ கண்ட கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்காதே என்று காதில் போட்டாகிவிடும் தந்திரம் ஜெய்குமாரை ஒரு முறை சந்தித்து பேசும்போது தான் அவருடைய நல்ல மனசு புரிந்தது அம்மா சொன்னது நிஜம் உண்மையிலேயே ஜெய் ஒரு ஜெம் எல்லாம் எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று ரெண்டு தடவை வழியில் பேச நேர்ந்ததற்கே உங்கள் அப்பா உங்களிடம் நடந்து கொண்ட விதம் வருத்தமாக இருந்தது எல்லாம் என்னால் தானே என்னால் தானே உங்கள் அப்பா உங்களை சந்தேகப்படுகிறார் என்று அவன் மருகவும் பொறுக்க மாட்டாமல் நீங்க என்ன செய்வீங்க என் அப்பாவின் சந்தேக குணத்திற்கு தாங்கள் எப்படி பொறுப்பாவீர்கள் என வருத்தப்பட்டதோடு அவன் பெரியம்மா தான் தன் அத்தை என அந்த கதையையும் கூறி முடித்தாள் சிறிது நேரம் பேசிவிட்டு போனதுமே மனதுக்குள் ஏதோ இனம் புரியாத மகிழ்ச்சி அம்மா சொன்னது சரிதான் நல்ல விதமாக தெரிகிறார் தன்னை அறியாமல் தான் நேசிக்கும் ஒருவரை பற்றி நல்ல விதமான எண்ணம் போது மனதுதான் எத்தனை மகிழ்ச்சி அடைகிறது சில நாள் பழக்கம் காதலில் கொண்டு விட்டது எல்லா அம்மாக்களைப் போல சூடாமணியும் அவளை கட்டுப்படுத்தாததோ அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னவாகும் என்று நீலிக்கண்ணீர் விடாததோ ஆச்சரியமாயிருந்தது அவளும் பாவம் அப்பா மீது அவ்வளவு வெறுப்பு அதிலும் சாதாரணமாக ஜெயக்குமார் நின்று இரண்டு வார்த்தை பேசியதற்கே என்ன ஏதென்று விசாரிக்காமல் தானாகவே சந்தேகப்பட்டு சிறிதும் பொருத்தமில்லாத ஒருவனை மாப்பிள்ளை என கொண்டு வந்து நிறுத்தியது அம்மாவை மேலும் ரணப்படுத்தியிருந்தது கல்யாணத்திற்கு நாட்கள் நெருங்க நெருங்க சௌக்கியாவிற்கும் ஜெயக்குமாருக்கும் இடையிலும் நெருக்கமான அன்பு உண்டாயிற்று கல்யாணத்திற்கு நாலு நாட்கள் முன்பு இருவரும் தனித்து பேசிக் கூட ஜெய் கூறினான் கவலைப்படாதே சௌக்கியா உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு நாம் இரண்டு பேரும் தான் என் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கவலையும் இல்லா உன் அத்தை அதாவது என் பெரியம்மா தன்னோட அன்பால் புகுந்த வீட்டை தன் வீடாக நினச்சது மட்டும் இல்லாமல் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அதனால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது நீ மட்டும் சரின்னு சொல்லு வியாழக்கிழமை கல்யாணம் இல்லையா அன்னைக்கு காலையில் ஒன்பது பத்தரை முகூர்த்தம் நான் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் தெருமுனையில் வெயிட் பண்ணுறேன் உனக்கு சிக்னல் கொடுக்கிறேன் நீ கிளம்பி வா அதே முகூர்த்தத்தில் நம் கல்யாணம் அவன் சொல்ல கனவு போல் இருந்தது அப்பா அப்பா என்று உயிரியே வைத்திருந்த தானா இப்படி தன் கல்யாணத்தை பற்றி தானாக முடிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று வியப்பாக இருந்தது விருப்பிற்கும் வெறுப்பிற்கும் இடையே ஒரு நூலலைதான் ஒரே அடியான அபிமானம் ஒரே நொடியில் வெறுப்பாக மாறிவிட முடியும் என உணர முடிந்தது இதே மாதிரியான ஒரு மனநிலை அப்பாவுக்கும் அத்தை விஷயத்தில் இருந்திருக்குமோ என தோன்றியது எப்படியோ என் மாமனாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடு என்ற ஜெய்யை புரியாமல் பார்த்தாள் அவர்தானே நமக்குள் ஒன்றுமே இல்லாத போது அதை காதல் என்று சந்தேகப்பட்டு உண்மையாக்கினார் என்றான் திருமணத்திற்கு முந்தைய தினம் நிச்சயதார்த்தம் சௌக்கியாவிற்கு தனக்கு பக்கத்தில் மணமகனாக நிற்கும் பாலனை பார்க்க பார்க்க எரிச்சலாக வந்தது அப்பா அவசர அவசரமாக தேடி வந்தவரன் சவுக்கியாவோ சுண்டினால் ரத்தம் வரும் நிறம் நல்ல உயரம் அளவான பருமன் பாலனோ மாநிறத்திற்கும் சற்று குறைந்த நிறம் பூசின உடல்வாகு தான் கழுத்தை நீட்டு என்றால் நீட்டுமளவிற்கு பெண்ணை வளர்த்து தலை தலைகொள்ளாத பெருமையுடன் வளைய வந்து கொண்டிருந்தார் அப்பா அவரை நினைக்கையில் பாவமாயிருந்தது அந்த பெருமையெல்லாம் சில மணி நேரங்களே நாளை நானும் ஜெயும் கல்யாணம் முடிந்து வரும்போது எப்படி எதிர்கொள்ளப் போகிறாரோ தன் மகள் மேல் நம்பிக்கையில்லாத தகப்பன்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கப்போகிறது போகிறது இவரே ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு அதை என்று எண்ணி ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி கழுத்தை நீட்டு என்று பணையம் வைக்கிறாரே அதற்கு அவள் வாழ்க்கை ஒன்றும் களிமண் பொம்மையல்லா பிசைந்து மீண்டும் செய்வதற்கு உடலளவில் பாலனுக்கு பக்கத்தில் நின்றிருந்தவளுக்கு மனசெல்லாம் ஒரே சிந்தனையில் விழுந்தது ஆரஞ்சில் கிளிப்பச்சை நிற பார்டர் போட்ட அபூர்வ பட்டுப்புடவை கட்டிய பெண்தான் பாலனின் அம்மா அவளுக்கு பாதி நேரம் அவள் உறவினர்களை சௌக்கியாவிற்கு அறிமுகப்படுத்துவதிலேயே போனது அவளுக்கு நிரம்பவும் பெருமை இருக்காதா பின்னே சௌக்கியா போல அழகும் படிப்பும் நிறைந்த பெண் அவளுக்கு மருமகளாக வருவாள் என அவள் கனவிலும் நினைத்திருப்பாளா எல்லாம் என் நேரம் நினைத்து கொண்டாள் சவுக்கியா இரவு முழுக்க தூக்கமே இல்லை அம்மாவிடம் ஜெய் கூறியதை அப்படியே கூறியிருந்தாள் அம்மாவோ நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்றதோடு நிறுத்தி கொண்டாள் கணவனுக்கு தெரியாமல் மகள் ஓடிப்போக அனுமதி அளித்திட்ட முதல் தாய் அவளாகத்தான் இருக்க வேண்டும் அம்மாவின் ஆசிர்வாதம் பூரணமாக உண்டென தெரியும் காலை தான் மண்டபத்தில் இல்லை என்று தெரிந்தால் அப்பா அம்மாவை என்ன பாடுபடுத்துவாரோ நினைக்கவே நெஞ்சம் பயந்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக காத்திருந்த அந்த பொன்னால வியாழனும் விடிந்தது கெட்டி மேளம் முழங்கிக் கொண்டிருக்க பட்டுப்புடவைகள் சரசரக்க கல்யாண மண்டபம் களை கட்ட துவங்கியது காலை விடியத் தொடங்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தது மணி நாலரை சௌக்கியாவிற்கு இமைகளில் சிறிதும் தூக்கமில்லை மனதெல்லாம் ஜெய் சொன்ன வார்த்தைகளிலேயே இருந்தது மணி நான்கே முகால் பின் ஐந்து அதற்குள் ஜெய்குமாரிடமிருந்து செய்தி வந்துவிடும் போவதா வேண்டாமா மனது பட்டிமன்றம் போட்டது இதுவரை அப்பா நன்கு திண்டாடட்டும் பெற்ற மகள் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதே என்றெல்லாம் புழுங்கியவளுக்கு இப்போது மண்டபத்திற்குள் நிறைந்திருக்கும் சொந்தக்காரர்களின் கூட்டம் நிறைய போகும் கூட்டம் இவை மனதில் கிளியை உண்டு பண்ணின ஆனாலும் தனக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத பாலனோடு ஒரு வாழ்வை அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை தன் மனம் புரிந்து அப்பா ஜெய்குமாருக்கு கட்டி கொடுக்க முன்வந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் இன்னும் சில மணி நேரங்களில் ஜெய்யை மனம் முடிக்க முடியுமானால் நினைக்கும்போதே உள்ளத்தில் இன்ப ஊற்று பிரவாகமாய் ஓடியது சௌக்கியா என்ன ராத்திரி நல்லா தூங்குனியா சீக்கிரம் எழுந்து குளிச்சு தயாராகு எங்கே உன் அம்மா என்றவாறே வந்தவர் என்னம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்குறா என்றார் ஒன்றுமில்லப்பா என்றாலும் ஏனோ அவரை கண்ணிறைய பார்க்க வேண்டும் போல் தோன்றியது நேரமாக ஆக இனம் புரியாத பயமா கலக்கமா தவிப்பா புரியாத ஒன்று ஆக்கிரமித்தது மணி ஐந்தானது சௌக்கியாவின் சகல புலன்களும் வெளிப்படைந்தன எந்த நேரமும் ஜெயக்குமாரிடமிருந்து தகவல் வரலாம் கடவுளே அந்த சமயம் இந்த ரூமில் யாரும் இல்லாதிருக்க வேண்டுமே தனக்கு அலங்காரம் பண்ணும் பெண் ஆறரைக்கு வந்து விடுவாள் அதற்குள் மணி ஐந்தரையானது காஃபி குடித்து பாலனின் அக்கா மாமியார் என்று ஒரு பெண்மணி வந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு போன பின் மணி பார்க்க அஜந்தா குவாட்ஸ் மணி ஆறு என்றது மணி ஏழானது எட்டானது ஜெயிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை தாங்கள் முடிவு செய்ததை மோப்பம் பிடித்து அதை தடுக்க தந்தை ஏதாவது செய்திருப்பாரோ என்றால் அவர் முகத்திலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை அம்மா எட்டி பார்த்து அடிக்குறளில் என்னடி என்றால் மேற்கொண்டு பேசுவதற்குள் யாரோ வந்துவிட விட பேச்ச அதோடு நின்று போனது சவுக்கியா அலங்காரம் முடிந்து மனமேடை வரை வந்தாயிற்று பயம் கலக்கமாக மாற பக்கத்தில் வாய் வரை நீளும் புன்னகையுடன் அமர்ந்திருந்த பாலனை பார்க்கவே மனம் மனமூர்த்தியது அவன் வேறு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சவுக்கியாவை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான் திருமாங்கல்யம் வைக்கப்பட்டு தட்டு அனைவராலும் ஆசிர்வதிக்கப்பட்டு கெட்டி மேளம் முழங்க சவுகியா தன் விதியை எண்ணி நோக ஆரம்பித்தாள் வாட்சை பார்த்தவாறே புரோகிதர் சொன்ன மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே நல்ல நேரம் முடிவதற்குள் பாலன் சௌக்கியாவின் கழுத்தில் தாலி கட்டும் நிமிடம் வரை சவுக்கியா எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் எதிர்பார்த்த ஜெயக்குமார் வரவே இல்லை கடைசி வரை சவுக்கியாவிற்கு வாக்கு கொடுத்தபடி லக்ஷ்மி கல்யாண மண்டபத்தை நாலரை மணிக்காவது அடைந்துவிட என பைக்கில் பறந்து கொண்டிருந்தனர் ஜெய்குமாரும் அவன் நண்பன் கோகுலும் கோகுலோட்ட பின்னால் ஜெயக்குமாரை சுமந்து கொண்டு பைக் ஆற்றை கிழித்து கொண்டு கொண்டிருந்தது குளிர்காற்று முகத்தில் அறைய தலைமுடியை கோதியவாறே கேட்டான் ஜெய்குமார் என்னடா கோயிலெல்லாம் ரெடியாக இருக்கும்ல அந்த கவலையே உனக்கு வேண்டாம் அர்ச்சகர் முதற்கொண்டு எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் நீ பைக்கில் சிஸ்டர் கூப்பிட்டுட்டு ஆறரைக்கெல்லாம் போயிடலாம் நான் கல்யாண மண்டபத்திலேயே நிலவரத்த நோட்டம் பார்த்துட்ருக்கேன் நீ முகூர்த்தம் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணேன் கோகுல் கூறிக்கொண்டே திருப்பத்தில் திரும்ப சந்துக்குள்ளிருந்து மெயின் ரோட்டிற்கு திரும்பிய லாரிக்காரனுக்கு என்னதான் அவசரமோ கடைசி நிமிடத்தில் பைக்கை கண்டு பிரேக்கை பிடிக்க முயல வந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத லாரி பிரேக் அப்ளை பண்ணியும் கட்டுப்படாமல் பைக்கோடு கோகுலையும் ஜெயக்குமாரியும் தூக்கி அடித்து விட்டுத்தான் நின்றது லாரியில் திருட்டு மணல் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருப்பதாலும் நிறுத்தி என்ன ஏதென்று பார்ப்பதற்குள் கூட்டம் சேர்ந்துவிட்டால் தங்களின் கதி என்னாவது என்றும் அவசர அவசரமாய் கலந்தாலோசித்து டிரைவரும் கிளீனரும் நிறுத்தாமலே போவதென்று முடிவு செய்தனர் அதோ பாருங்கண்ணே ஏதோ ஹெட்லைட் வெளிச்சம் தெரியுது கார் போலருக்கு எப்படியும் அவங்க நிறுத்தி பார்த்துப்பாங்கண்ணே நீங்கள் கொஞ்சம் வண்டியை வேகமாக எடுங்கண்ணே டிரைவருக்கும் அப்போது கிளீனரின் பேச்சே சரியென்று பட்டது காரிலிருந்து இறங்கிய அந்த தம்பதி என்ன ஏதென்று பார்த்து அவர்களை காரில் தூக்கி போட்டு கொண்டு பக்கத்திலிருந்து ஆஸ்பத்திரிக்கு விரைந்தனர் சில நிமிடங்களிலேயே வெளியே வந்த டாக்டர் இருவரில் ஒருவர் ஸ்பாட்டிலேயே போய்விட்டார் இன்னொருவர் கோமாவிற்கு போய்விட்டார் தலையில் பலமாக அடிபட்டுள்ளதால் நினைவு எப்பவும் திரும்பலாம் மாத கணக்கிலும் ஆகலாம் இவர்கள் யாருன்னு தெரியணுமே பர்சில் அட்ரஸ் ஏதாவது இருக்கா பர்சை சோதனை போட்டு பார்த்ததில் பணத்தை தவிர இந்த வீட்டு அட்ரஸ் இருந்தது அப்புறம் இந்த கல்யாண பத்திரிகை இருந்தது பாவம் கல்யாணத்திற்கு போய் கொண்டிருந்தவர்கள் போலிருக்கிறது சரி தகவல் தெரிவிக்கலாம் வாருங்கள் என்ற தலைமை டாக்டர் தன் அறைக்கு சென்று தொலைபேசியில் அந்த அட்ரஸில் குறிப்பிட்டிருந்த டெலிஃபோன் நம்பருக்கு டயல் செய்தார் அது ஜெயக்குமார் வீடு கிராமத்திலிருந்து அவன் அப்பா எடுத்தார் தன் உடம்பின் சக்தி முழுவதையும் முறிஞ்சி நடைப்பிடமாக்கப்பட்டது போல் உணர்ந்தால் சௌக்கியா பூமி காலடியில் நழுவுவது போல் இருந்தது கடைசியில் நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இனி இந்த பாலனோடு தானா என் வாழ்க்கை கண்களில் உருண்ட கண்ணீரை ஹோம புகையால் வந்தது என்று நினைத்து துடைத்துக்கொள்ள கர்ச்சிப் கொடுத்தான் பாலா அழுவதா சிரிப்பதா முதல் சுற்று அக்னியை சுற்றி முடித்ததும் இரண்டாம் சுற்று அடியெடுத்து வைக்கும் முன் இவள் கையை உதறிவிட்டு நெஞ்சை ஒரு கையால் பிடித்தவாறே கண்களை இறுக்கமாக பாலன் மூடிக்கொள்ள வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது இதற்குள் என்னடா என்னாச்சு என்றவாறே மணமேடையை நோக்கி அவன் அப்பா ஓடிவர சௌக்கியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அதற்குள் அவன் மயங்கியே விட்டான் சவுக்கியாவின் அம்மா சமயோசிதமாக கூறினாள் என்னங்க நம்ம டாக்டர் பரமசிவம் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரே அவர் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க அவள் முடிக்க கூட இல்லை அதற்குள் கூட்டத்தை விளக்கி கொண்டு வந்தார் அவர்கள் ஃபேமிலி டாக்டர் பரமசிவம் பரிசோதித்துவிட்டு திரும்பியவர் முகம் பேயறிந்த அட்போல் ஆனது ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை பையனின் தகப்பனை பார்த்து இது மாதிரி ஏற்கனவே மயங்கி விழுந்திருக்காரா மாப்பிள்ளை ஆங் இது மாதிரி ஏற்கனவே ரெண்டு முறை ஆயிருக்குங்க டாக்டர் கிருஷ்ணனின் காதில் ஏதோ சொல்ல அவர் அடிவயிற்றிலிருந்து கூக்குரல் எழும்பியது ஐயோ சூடா மோசம் போயிட்டோ மேடி மாப்பிள மாரடைப்பில் போயிட்டாரா என்னது பாலா பாலா ஐயோ என்ன டாக்டர் சொல்கிறீங்க அவன் அப்பா ஆமாங்க இது ரெண்டாவது மாசிவ் ஹார்ட் அட்டாக் உங்கள் பிள்ளைக்கு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஹார்ட் வீக்காக இருக்கிறதுனால எதுவும் சட்டன ஹார்ட்டை பாதிக்கும் கல்யாணம் பண்ணுறதே ரிஸ்க்குன்னு உங்கள் டாக்டர் சொல்லலையா ஐயோ பாவி மனுஷா ஏமாற்றி என் பொண்ணை நிமிஷத்தில் விதவையாக நிற்க வச்சிட்டிங்களே மறைச்சி கல்யாணம் பண்ண நாங்கள் தானாக கிடச்சோம் சூடாமணி புரிந்தாள் அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா ஆனால் சரியாகவும் வாய்ப்பு இருக்குன்னாங்க ஆனால் உசுருக்க ஆபத்துனெல்லாம் எங்களுக்கு மாறியாத்தா மேலே சத்தியமாக தெரியாதுமா எங்கள் பையனை பறிகொடுத்துட்டு நிற்கிறோம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா பாலனின் அம்மா கதற பெரிதும் பாதிக்கப்பட்ட சவுக்கியாவோ திக் பிரமை பிடித்தது போல் நின்றிருந்தாள் ஜெய்குமாரின் அம்மாவும் அப்பாவும் மருத்துவமனையை அடையும் போது வாசலிலேயே கதற ஆரம்பித்திருந்தாள் அம்மா ஒருத்தன் ஸ்பாட் அவுட்டாமே என்னங்க ஜெயக்குமாருக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுல்ல சரி சரி இது ஹாஸ்பிட்டல் நீ புலம்பாம வா என்ன எதுன்னு கேட்போம் அவரால் தன் மனைவியை அதட்ட முடிந்ததை தவிர அவராலும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை போய் பார்த்தவுடன் தெரிந்தது கோகுல் அந்த இடத்திலேயே உயிரை விட ஜெய்குமார் கோமா நிலையில் இருந்தான் நீங்க தான் இவரோட அப்பா அம்மாவா ஒரு நிமிஷம் ரூமுக்கு வாங்க என்று அழைத்து போனார் தலைமை டாக்டர் ஆச்சு எல்லாம் முடிந்து கோமா நிலையிலேயே ஜெய்குமாரை கிராமத்து வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டனர் பார்க்க வந்த நண்பர்களும் இந்நேரம் சௌக்கியாவை கல்யாணம் பண்ணி குடித்தனம் நடத்தி கொண்டிருக்க வேண்டியவன் இப்படி கோமாவில் வீழ்ந்து கிடக்கிறானே இந்நேரம் சௌக்கியாவின் திருமணம் நடந்து விட்டிருக்கும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் கோகுலின் முடிவு எல்லாவற்றையும் விட்டிருந்தது ஜெய்குமாரின் உயிர் தோழன் அவன் ஜெய்குமார் கோமாவிலிருந்து மீண்டதும் எப்படி இந்த செய்தியை தாங்கப் போகிறானோ நண்பர் கூட்டம் முடிந்த மட்டும் உதவி விட்டு போக உறவினர் கூட்டம் விசாரித்து போக ஜெய்யுடன் விடப்பட்ட அவன் அப்பாவும் அம்மாவும் அவனை பார்த்து தினசரி கண்ணீர் விடுவதே தொழிலாக போனது ஒரு மாதம் இருக்கும் திடீரென அதிசயம் போல ஜெய்குமாருக்கு பரிபூர்ண நினைவு வந்துவிட்டது அவனை தினமும் வந்து பரிசோதித்து விட்டு போகும் டாக்டருக்கே இது அதிசயம் தான் வழங்கம் வழங்க விழித்தவனுக்கு ஒரு மணி நேரத்திலேயே முழு நினைவும் வந்துவிட்டது அம்மா அப்பாவிற்கு பின் தான் நினைவிற்கு வந்தாள் என்ன வாயிற்றோ தெரியவில்லையே எனக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசியாய் பாலனுக்கு கழுத்தை நீட்டியிருப்பாளோ அந்த பெண்மணம் என்ன பாடுபட்டிருக்கும் பின் அவள் என்னை ரூமில் எல்லாம் தேடி இருப்பாள் ஒரு மாதமாக அது பூட்டியே அல்லவா இருந்திருக்கும் எனக்கு என்ன ஆனதென்றே தெரியாமல் அல்லவா இருப்பாள் நம்பிக்கை வார்த்தைகளை அள்ளி தந்துவிட்டு விட்டேன் என என் மீது அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் பட்டிருப்பாள் சா என்ன மனிதன் நான் என்னை நம்பியிருந்த பெண்ணை கைப்பிடிக்க முடியாமல் போய்விட்டதே மனதிற்குள் மருகினான் அம்மாவிடம் ஏதாவது கேட்டு பார்க்கலாம் என்றாலும் நீ எதற்கு அதை கேட்கிறாய் உனக்கெப்படி அவளை தெரியும் என்றெல்லாம் கேட்டால் நல்ல வேலையாக அவன் அம்மாவே ஏதோ பேச்சுவாக்கில் சொன்னாள் உனக்கு தெரியுமா உனக்கெப்படி தெரிந்திருக்க போகிறது நீயே இப்போதானே எழுந்திருக்கா என்று கேள்வியும் கேட்டு பதிலும் சொன்னவள் தொடர்ந்தாள் நம்ம சொர்ணாவின் அண்ணன் பெண் சௌக்கியாவோ பாக்கியாவோ அந்த பெண்ணிற்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்ததில்ல அன்னைக்கு தான் நீ அடிபட்டு விழுந்தா அந்த பொண்ணு பாவம் அம்மா சொல்ல சொல்ல அவனுக்கு நெஞ்சு துடித்தது பிபி தாறுமாறாக எகிரியது அடுத்த வார்த்தைக்காக காதுகள் விரைத்தன அந்த பொண்ணு பாவம் அப்படி என்றால் கல்யாணம் எந்த காரணத்திலாவது நின்று விட்டதா என்னம்மா ஆச்சு அந்த பொண்ணிற்கு ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து விழுந்தன வார்த்தைகள் அதை ஏண்டா கேட்குற அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளமாம் அதை சொல்லாம கல்யாணம் பண்ணியிருக்காங்க மணமேடையிலேயே அந்த மாப்பிளை பையன் பொட்டுன்னு போயிட்டான் ஐயோ சௌக்கியா உனக்கா இந்த நிலைமை என்று உள்மனம் கூறியது இவன் மனநிலை தெரியாமல் அவன் அம்மா விட்டதை தொடர்ந்தாள் அந்த பொண்ணு பாவம் என்ன ராசியோ தாலி ஏறின சில மணி நேரத்திலேயே அதை தொலைச்சிட்டு நின்னா பாரு எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அவங்க அதே வீட்டில் தான் இருக்காங்களாமா எங்க அந்த பொண்ணு சவுக்கியாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த ஆள் அதான் அவங்க அப்பா புலம்பி பைத்திய மாதிரி ஆயிட்டார் என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு மருகி மருகி பத்து நாளில் வராத நெஞ்சு வியாதி அவருக்கு வந்துடுச்சு அப்புறம் அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் வேற ஊருக்கு போயிட்டாங்க எந்த ஊருக்கு போனாங்கன்னு நம்ம தெரு விஷயமெல்லாம் விரல் நுனியில் வச்சிருக்கிற வேலைக்காரி ரத்தினத்துக்கே தெரியலானா பாரேன் சௌக்கியாவின் இன்றைய நிலைக்கு தானும் ஒரு காரணமென எண்ணி எண்ணி மனம் கலங்கியதை தவிர ஜெய்குமாரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நாட்கள் நகர காலம் என்னும் வைத்தியன் அவன் உள்ளத்திற்கு மருந்திட அந்த காயம் மெல்ல ஆறத் தொடங்கியது சென்னையின் சௌபாக்யா ஃபைனான்ஸ் நிறுவனம் தன் எல்லைகளை விரிவுபடுத்த தமிழ்நாடெங்கிலும் ஆட்களை பணிக்கு எடுக்க விளம்பரம் கொடுத்தது அந்த விளம்பரத்தை பார்த்து வேலை கொண்டிருந்த ஜெய்குமார் சென்னையிலும் துக்கத்தை மறக்க மாற்றத்தை விரும்பியும் ஓரளவுக்கு வீட்டின் நிதி நிலைமையை சீர் செய்ய சௌக்கியா கோயமுத்தூரிலும் அப்ளை செய்தனர் ஒருவருக்கொருவர் அறியாமலேயே காலப்போக்கில் ஜெய்குமாருக்கும் ஜனனிக்கும் விவாகம் நடந்து பூஜிதா பிறந்த வேலை அது கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு விருப்ப மாறுதலில் வந்திருப்போர் பெயரில் சௌக்கியா என்ற பெயரும் இருந்தது ஜெயக்குமார் சந்தேகப்பட்டதை போலவே அவன் விரும்பிய சௌக்கியாவே விரும்பாத தோற்றத்தில் இவன் அலுவலகத்திற்கே வந்து சேர்ந்தாள் என்னக்கா என்னவோ போல இருக்க சௌக்கியாண்டி வீட்டிலிருந்து ஒரு டைரியை வாங்கிட்டு வந்ததுமே அதை எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படித்தா அதிலிருந்து நீ சரியில்ல என்னக்கா என்கிட்ட சொல்லுக்கா சுஜா கேட்க பூஜிதா விற்குள் தயக்கம் நான் சொன்னால் இவளுக்கு புரியுமா ஆனாலும் யாரிடமாவது சொல்ல வேண்டும் தனக்குள் சிறுபொறியாய் தோன்றிய ஒரு விஷயத்தை பற்றி முடிவுக்கு வர வேண்டும் போல் இருந்தது நடந்த எல்லாவற்றையும் கூறினாள் சுஜிதாவிடம் சுஜா உனக்கு சவுக்கியா ஆண்டியை பார்த்தா என்ன தோணுது நம்ம அம்மா ஞாபகம் வருது சவுக்கியா ஆண்டி நம்ம அம்மா மாதிரி இருந்தால் இருக்கும்லா அம்மாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கு நீ தூங்குனப்புறம் கூட எனக்கு தூக்கம் வராது தெரியுமா அம்மா ஞாபகம் வந்துடும் அம்மா அடிக்கடி கட்டிப்பாங்களே அந்த கருப்பில் இலை மாதிரி போட்ட புடவை அதை அணைச்சிட்டா அம்மாவே வந்து தூங்க பண்ணுற மாதிரி இருக்கும் பூஜிதாவிற்கு அந்த பதிமூன்று வயதிற்கு மீறின சிந்தனை தான் என்றாலும் இன்றைய சினிமா எல்லாவற்றையும் வீட்டுகாலுக்கே கொண்டு வந்து கற்றுக் சுஜா நாம் அப்பா கிட்ட சொல்லி சவுக்கியாண்டியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாமா மனதில் இருந்ததை கொட்டிவிட்டாலே தவிர பூஜாவிற்கு அதற்கு மேல் பேசத் தெரியவில்லை சுஜாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை பூஜாவே தொடர்ந்தாள் நீ நான் சவுக்கியா ஆண்டி அப்பா நாலு பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொன்றே இழந்திருக்கோம் அம்மா அன்பை நாம் ரெண்டு பேரும் எவ்வளவு மிஸ் பண்ணுறோம் இல்லை என்றைக்கோ ஒரு நாள் சவுக்கிய ஆண்டி நம்மை பார்த்துக்கிறதுக்கே எவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் அது டெய்லி தொடர்ந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்பாவும் பாரு முதல்ல சவுக்கிய ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க நினச்சிருக்காரு அதுவும் நடக்கலா பின்னாடி அம்மா கூடவும் ரொம்ப நாள் வாழலா ஆண்டி கூட வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினச்சி மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படி செய்யாமல் இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம அப்பாவை இன்னும் நினச்சிட்ருக்கிறதா தானே அர்த்தம் இப்போ அம்மா போனப்புறம் கூட அப்பாவோ ஆண்டியோ பழகிற கண்ணியத்துக்காகவே நாம் அவங்களை சேர்த்து வைக்கணும் ஆமாம் பூஜா நீ சொல்கிறது ரொம்ப சரி அப்பா கிட்ட நீ சொல்கிறியா ஆமாம் அதுக்கான சரியான சந்தர்ப்பம் தானாகவே வாச்சிருக்கு நாளைக்கு என்ன நாள் சொல்லு பார்ப்போம் அப்பாவோட பிறந்த நாள் கரெக்ட் நீ நான் சொல்கிறபடி போதும் பூஜா சொல்ல சுஜா தலையாட்டினாள் ஹாப்பி பர்த்டேப்பா இருவரும் கட்டிக்கொள்ள ஹாய் குட்டிகளா என்ற ஜெயக்குமார் அப்பா பர்த்டேக்கு என்ன வேணும் பூஜா உனக்கு நியூ மிடி ஷர்ட் சுஜா உனக்கு ஜீன்ஸ் வாங்கலாமா சுஜா இல்லைப்பா நானும் அக்காவும் ஒன்று கேட்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அதை கண்டிப்பாக நீ செய்யணும்ப்பா பூஜா என்ன ஏதென்று சொல்வதற்குள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாப்பிளா பூஜா சுஜா எப்படி இருக்கீங்கடா கண்ணுங்களா என்ன முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தா பிள்ள இருக்கு என்றவாறே உள்ளே நுழைந்தார்கள் ஜனனியின் அப்பாவும் அம்மாவும் ஐ பாட்டி ஐ தாத்தா பாருங்க பாட்டி பர்த்டே கிஃப்டாக நாங்கள் ஒன்று கேட்டோம் டாடி கிட்ட முடிக்கவில்லை பூஜா எங்கே பூஜா நீங்கள் தான் என்ன வேணுங்கிறது சொல்லவே இல்லையே சொல்லட்டுமா சொல்லட்டுமா ஆமாம் மாப்பிள்ளை குழந்தைங்க ஆசையாக என்னவோ கேட்க வர்றாங்க வாங்கி கொடுங்க எங்களுக்கு அம்மா வேணும் குண்டூசியை போட்டாலும் அணுகுண்டாய் கேட்கும் நிசப்தம் ஜெய்குமார் மட்டுமல்லா பெரியவர்கள் இருவரும் கூட இப்படி ஒரு பர்த்டே கிஃப்டை குழந்தைகள் கேட்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை பொண்டாட்டி இறந்ததும் மறு வருடமே திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுக்கு மத்தியில் குழந்தைகளுக்காகவே வாழ்கிறவர் மாப்பிள்ளை ஜனனி இறந்த அன்று ஜெய்குமார் கொட்டிய கண்ணீர் நிஜம் அப்படி இருக்க இத்தனை வருடங்களுக்கு பிறகு குழந்தைகளுக்கு திடீரென அம்மா இயக்கம் வந்துவிட்டது அப்படியே ஆனாலும் குழந்தைகளின் மனதின் இயக்கத்தை போக்கவாவது மாப்பிளை மறுகல்யாணம் பண்ணிக்கொண்டாலும் தப்பில்லை அதையே கூறவும் செய்தனர் ஜெயக்குமாரிடம் இல்லாத்தை உங்களுக்கு தெரியாதா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே எப்போதும் இருந்ததில்லை இல்லை மாப்பிளா குழந்தைகள் சொல்கிறதிலையும் அர்த்தம் இருக்குது உங்கள் வாழ்க்கையிலும் சரி குழந்தைங்க வாழ்க்கையிலும் சரி இன்னும் எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி நாளையோட முடிய போகிறதில்ல நாங்கள் தெரிஞ்ச பொண்ணுங்களை பார்க்குறோம் ஜனனியை பெற்ற நாங்களே சொல்லும்போது என்ன மாப்பிளை யோசனை செய்யுங்க அதுக்கு அவசியமே இல்லை பாட்டி நாங்க சொல்கிற அம்மா தான் எங்களுக்கு வேணும் நாங்களே அம்மாவை அறிமுகப்படுத்துகிறோம் விஷயத்தை சொல்லாமல் பூஜாவும் சுஜாவும் ஃபோன் பண்ணி ஏற்கனவே வர சொல்லியிருந்ததால் சௌக்கியா அப்போது வர அம்மா என்றவாறே போய் கட்டி கொண்டனர் பூஜாவும் சுஜாவும் தன் அப்பாவின் உள்மனதின் ஓரத்தில் அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்றெண்ணி இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்ள புரியாமல் நின்றாள் சௌக்கியா இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது